வணக்கம். என் பேர் ராஜேஷ், மதுரையிலேருந்து பேசுகிறேன். பொதுவாக தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்தும் இந்தியாவில் தேசிய கீதமும் பொதுவாக பாடுறாங்க. ஆனால் பொது பல நேரம் வந்து இஸ்லாமியர்கள் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதையும் தேசிய கீதம் பாடுறதையும் பாடுறத அவ்வளோ கேட்க முடில, மறுக்கப்படுறாங்க. ஏன் பாட மாட்டுறாங்க, அது எதனால்? சரி, நாங்கள்லாம் படிக்கும்போது வந்துக்கிட்டு ரெண்டையுமே படிச்சிருக்கிறோம். அப்போ வந்தே மாதரம் உட்பட ஜனகணமனம் உட்பட படிச்சிருக்கிறோம். இப்போ அது சம்மந்தமான கூடுதல் தகவல்கள்லாம் அதற்கு பின்னால், இப்போ வந்தே மாதரம் அப்படின்னு சொன்னால் தாய்மண்ணை வணங்குகிறேன் பொருள், அதற்கான பொருள். அப்போ அந்த பொருளை பார்க்கும்போது இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், வணக்கத்திற்குரிய கடவுள் ஒரே ஒரு கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் பொய்யா ஏன் வந்து மண்ணை வணங்குறேன், என் மண்ணை நான் நேசிக்கிறேன், என் மண்ணுக்கு நான் உழைப்பேன், என் மண்ணுக்காக நான் பாடுபடுவேன், அதற்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய முடியும், என்னால் என்னெல்லாம் இயலுமோ அதெல்லாம் செய்வேன், அந்த மண்ணை நான் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவ்வளோ விரும்புகிறேன், அதனால தான் ஊருக்கு போகிறோம்னு. அப்போ இதெல்லாம் எனக்கு என் மண்ணுக்கு செய்ய முடியுமே ஒழிய போலியாக நான் வணங்குறேன்னு சொல்ல முடியாது. வணக்கத்திற்குரியவன் இஸ்லாத்தில் கடவுள் தான். முஸ்லீம்கள் வந்து அது மட்டும் இல்லை, பரவலாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களான இந்து சமுதாயத்து மக்கள் மூத்தோர் வழிபாடு தாய் தந்தைகள் காலையெல்லாம் வந்து வணங்குவாங்க. முஸ்லீம்கள் நாங்களோ மாட்டோம், கடவுளுக்கு மட்டும்தான் அந்த வணக்கம்னு சொல்லிடுவோம். அப்போ அது அது இஸ்லாத்தில் அது ஏற்புடையதும் இல்லை. யார் நபிகள் நாயகத்துக்கு வந்து உயர்வாக நாங்கள் எந்த மனிதரையும் மதிக்க மாட்டோம். இப்போ நபிகள் நாயகத்திடம் வந்துக்கிட்டு போய் கேட்டாங்க, வெளிநாடுகளெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் மன்னர்களுடைய கால்களில் அந்த நாட்டு மக்கள் விழுகிறார்கள், உங்கள் காலில் விழுகிறோமேன்ட்டு தவிர்த்துட்டாங்க, அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. காலில் விழுகிறது வந்துக்கிட்டு அந்த குழியாக நான் சொல்ல வந்துட்டேன்ட்டாங்க. அப்போ அதை சொல்ல அவங்க காலையும் விடலை, காலில் விழுகிற மட்டும் இல்லை, ஒரு மனிதன் தம்முடைய சுய மரியாதையை எதற்காகவும் இழக்கக்கூடாது என்பதற்காக என்னவெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நம்ம வந்து இப்போ நம்மளில் ஒரு பெரிய ஆள் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எந்திரிச்சு நிற்கிறதுலாம் நம்ம ஊரில் பழக்கம். திடீர்னு இப்படி ஒரு கூட்டம் நடக்கும், இதில் பேசக்கூடிய தலைவர் வந்து கூட்டத்தில் மக்கள்லாம் உட்காந்த பிறகு வருவார், தலைவர் உள்ளே நடஞ்சோன்னா எல்லோரும் எந்திரிச்சு நிற்பாங்க. இது நடக்கும் சபைகளில். இப்போ நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க அப்படின்னாட்டா, நீங்களெல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய சபைக்கு நான் வந்தேன் என்று சொன்னால் எனக்காக யாரும் எந்திரிச்சிக்க கூடாதுன்றாங்க, உத்தரவே போட்டாங்க, எனக்காக யாரும் எழுந்து நிற்கக்கூடாது. இஸ்லாம் எழுந்து நிற்பதே ஒரு வணக்கம், நபிகள் நாயகத்துக்கு கூட எழுந்து நின்றதில்லை. குர்ஆனை நாங்கள் உயிருன்னு மேலாக மதிக்கிறோம், வேதம் திருக்குர்ஆன் ஓதும்போது உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் திருக்குர்ஆன் ஓதுனா நீங்கள் உட்கார்ந்து இருக்கணும், அதுக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. திருக்குர்ஆன் ஓதும்போது எந்த வசனத்திற்காகவும் எதற்காகவும் நீங்கள் எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அதில் கருத்து இருக்குது. இறைவனிடமிருந்து வந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்போ அதனால் இதில் பக்தி என்ற அடிப்படையில் ஒரு மனிதனுடைய சுயமரியாதையை பாதிக்கக்கூடிய எதையும் பூத்தக்கூடாதுன்றது இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. அப்போ அதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாட்டா, உண்மையே சொல்லுவோம், தாய் மண்ணை நான் வணங்கலை, அது அந்த வணக்கம் எனக்கு செய்ய இயலாது, பெற்றோரையும் நான் வணங்க இயலாது, என் மண்ணை நேசிப்பேன், அதற்காக நான் பாடுபடுவேன், இராணுவத்தில் போய் சேருவேன், அதற்காக உயிரையும் கொடுக்க தயாராகுவேன், வணங்க மாட்டேன், உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பேன் ஒழிய அதை வணங்குற வேற செய்ய இயலாது, ஏன்டா நான் ஏற்றுருக்கிற கொள்கைக்கு நேர் எதிரானதுன்னு சொல்கிறோம். இப்போ புதுசாக தேட்டர்லாம் தேசிய கீதம் போடணும்னு கொண்டு வந்திருக்காங்க. தேசிய கீதம் போடும்போது தேட்டரில் தேசிய கீதமே இதுக்கு முன்னால் நிகழ்ச்சியில் முடியும் போது போடுவாங்க. இப்போ சினிமா தேட்டர்களில் தேசிய கீதத்தை அதுக்கு முன்னால் போட போகிறோம்ட்டு அது கட்டாயமாண்டு சட்டம் கொண்டு வர்றாங்க. அதுலேயும் நம்ம நிலைப்பாடு என்ன அப்படின்ட்டா, யார் மேலேயும் எதையும் திணிக்கக்கூடாது, நீங்கள் போடுங்க, அது வந்து தேட்டருக்காரங்க விரும்பினா போடட்டும், விரும்பலன்ட்டா போடக்கூடாது. தேட்டருக்கு அரசு நிகழ்ச்சிகள் மாதிரி அரசு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்களா, அதில் வர்றவங்கெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது அந்த நிகழ்ச்சியில் ரோல் இருக்கும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கும், அதனால் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிடுவாங்க. விசாரண நேரங்களில் ஏச்சோம்னா அவங்களுடைய வேலை டியூட்டி அப்படி வருவாங்க. அப்போ அதில் இறுதியாக தேசிய கீதம் ஏச்சு கலந்தீங்கன்னா அரசாங்க நிகழ்ச்சியில் அதை செய்யலாம். தேட்டரில் அவன் சொந்த காசை செலவழித்து படமாக போகிறான், அவனை நாங்கள் முன்னால் தேசிய கீதம் வைப்போம், பின்னால் தேசிய கீதமும் பக்தியாக எழுந்து நிற்கணும்னு சொல்கிறது ஏதாவது ஒரு தேட்டரில் நீங்கள் சொல்லாமலே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது பிரச்சனை இல்லை, அது அவங்க அதை முடிவு செய்து கொள்ளட்டும், மக்கள் சொல்லட்டும், மக்கள் முடிவு செஞ்சுக்கிறட்டும். அப்போ இது வந்து இன்றைய காலகட்டத்தில் திட்டமிட்டு சில காரியங்களை திசை திருப்பதற்காக திட்டமிட்டு செய்யப்படுற முஸ்லீம்கள் வந்து 2010 2014 பிறகு இப்படி இல்லைங்க, எப்போவுமே இப்படி தான் இருக்கிறாங்க. இதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கை தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து. அப்போ இன்றைக்கு இதெல்லாம் பிரச்சனையாக்கப்படுகிறது என்று சொன்னால், ஏற்கனவே கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது. என்ன அப்படின்னா, முஸ்லீம்கள் நாட்டுப்பற்று இல்லாதவர்கள்ங்கிற ஒரு கருத்தை வலிந்து திணிக்க முயற்சி நடந்து வருகிறது. இப்போ இது தெரியும், இப்படி ஒரு சட்டம் போட்டால் எல்லோரும் நிற்பாங்க, முஸ்லீம் நிற்க மாட்டான். அப்போ ரொம்ப லாபகமாக நம்ம மீடியாவில் இதை காட்டி இவன் நாட்டுப்பட்டு இல்லாதவன் நிலநிறுத்திடலாம் இப்படிங்கிறதுக்காகவே திட்டமிட்டு இவங்க துரோக பரம்பரை, இந்த நாட்டு மேலே இவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, இந்த நாட்டு மேலே எந்த பக்தியும் இல்லை, இந்த நாட்டு மேலே எந்த ஆர்வமும் இல்லை என்பதனை திணிப்பதற்காக முஸ்லீம்கள் மேலே அந்த பழியை போடுறதுக்காக உருவாக்கப்படுற நிறைய காரியங்களில் இது ஒன்று. அது இயலாது, அது இந்த மாதிரி மக்கள் கேட்கல, இதுக்குள்ளே விளக்கங்கள் நாங்கள் சொல்லிக்கிறோம். நம்ம இதுக்கு சொல்கிறது என்னென்றா, நாங்கள் இந்த நாட்டை நேசிப்போம்,
நான் இப்போ பாகிஸ்தான்காரன் இந்த நாட்டுக்குள்ளே படையெடுத்து வர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ராணுவம் போதலை, நீலாம் வந்து ராணுவத்தில் சேரும் சொன்னால் நாங்கள் போய் சேருவோம், சேர்ந்து உயிரை கொடுக்கவும் தயாராகும். சும்மா இங்கே வந்து கேள்விக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக மலுப்புக்கு சொல்லலை, நாட்டை அப்படி நேசிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வரலாறை எடுத்து பாருங்கள், வரலாறு நெடுக இந்த நாடு இந்தியாவில் முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இந்தியாங்கிற ஒரு நாடே கிடையாதுங்க. பல ஆயிரக்கணக்கான குறுநில மன்னர்களால் இந்த நாடு ஆடப்பட்டது. இதையெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு நாடாக்கின வேலையை முஸ்லீம்கள் தான் செய்தார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான வசதி வாய்ப்புகளை பெருக்கியவர்கள். இந்த நாட்டில் முதல்ல தேசிய நெடுஞ்சாலை போட்டது முஸ்லீம்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் தொகுத்து பட்டியல் போட்டு அதையெல்லாம் இந்த இப்போ சர்வே நம்பர்லாம் சொல்லி அழைக்கிறாங்களே, நாடு பூரா நிலங்களாக அளந்து சர்வே எண்கள் போடப்பட்டது முஸ்லீம்கள் இந்தியாவை ஆளும்போது செய்யப்பட்டது. இன்று இந்த நாட்டில் நாம் கொண்டாடக்கூடிய புராதான சின்னங்கள் கட்டிடங்கள் எல்லாம் அவங்க ஆளும்போது செய்யப்பட்டது. அப்போ இப்படி வந்துக்கிட்டு இந்த நாட்டுக்காக அன்றும் இன்றும் அது மாதிரி வெள்ளையர்கள் இந்த நாட்டை பிடித்து கொண்டார்கள். இந்த நாட்டை பிடித்து வெள்ளையர்களிடத்தில் நம்ம நாட்டில் வாழ்ந்த ஒரு முது பெரும் பத்திரிகை துறை நிபுணரும் அறிஞருமாக இருந்த குஷ்வந்த் சிங் சொல்கிறாரு, முஸ்லீம்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக அவர்கள் என்ன விகிதாச்சாரத்தில் வாழ்கிறார்களோ அதை விட அதிகமான தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அதை விட நாங்கள் சொன்னது நாங்களாக சொல்லிக்கிட்ட பேச்சு இல்லை, பொதுவான பார்வையாளர் ஒருவர். இந்த கருத்து அனைவருக்கும் இருக்கிறது, பொதுவாக வரலாறை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும். அப்போ இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களில் எங்களுடைய மத நம்பிக்கையோடு விளையாண்டு அதன் மூலமாக தேசத்திற்கு எதிரானவர்கள் என்பதனை எப்படியெல்லாம் நிரூபிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வேலை, ஒரு முயற்சி தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கிறது. அதை எங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்வார்கள், அதுக்கு விளக்கம் சொல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த கேள்விக்கான பதில். அது மாதிரி தேசியக்கிறது இந்தியாவுக்கு தேசியக்கிறது தான், அது பாட வேண்டிய இடத்துல பாடணும், பாடினா அந்த பாட்டை பாடுவோம், எல்லாருக்கும் மனப்பாடமாகவும் தெரியும். அது வணங்கணும்னு சொன்னால் அது ஏழாதுங்கிறதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்பதனை இதன் மூலமாக சொல்லிக்கிறோம். இது நாட்டுப்பற்று இல்லாதவர்கள் என்று நிறுவுவதற்கு ஒரு வாய்ப்பாக, அவங்களுக்கு ஒரு சான்ஸாக ஒருபோதும் அமையாதுங்கிறதே நம்ம இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது. வணக்கம் சார், என் பேர் பிரகாஷ், மதுரையிலேருந்து வர்றேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய நண்பர்களுக்கு வந்து முதல்ல வந்து நான் வந்து நன்றியை சொல்லுகிறேன். டாக்டர் ஜாகிர் ஹுசேன் அண்டு மிஸ்டர் ஃபைஜி, அவங்க தான் என்னை இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. நிறைய கேள்விகள் இருக்குது, காதால் கேட்டதே படிப்பறிவு அதிகமாக இல்லை இஸ்லாம் பற்றி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விவாகரத்து பண்ணுறப்ப வந்து மூணு தடவை தலாக் சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து விவாகரத்து பண்ணி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இந்த இந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ இது விஸ்வரூபம் எடுக்கிறது என்று இதற்கு பின்னணியில் உள்ள சில தகவல்களை முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருகிறது, இதை சில முஸ்லீம் பெண்கள் போடுகிறார்கள். என்ன வழக்கு போடுறாங்க அப்படின்னு கேட்டால், இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய முறையில் தலாக்கை பின்பற்றணும் அப்படின்னு வந்துக்கிட்டு நீங்கள் உத்தரவு போடுங்கன்னு நீதிமன்றத்துக்கு சொல்கிறாங்க. அப்போ நீதிமன்றம் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு கேட்டால், இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் தலாக்கை நரமுறைப்படுத்த சொல்லுங்கன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டு போயிருக்கணும். நீதிமன்றம் போய் அரசாங்கத்தில் என்ன கேட்குது அப்படின்னு கேட்டால், ஏன் பொது சிவில் சட்டத்தை வந்துக்கிட்டு நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அரசாங்கத்திட்ட நீதிமன்றம் வந்து கருத்து கேட்கிறது. இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது சிவில் சட்டம் என்றால் என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவிலே வந்து எல்லா மதத்தினர்களுக்கும் எந்த மதத்தை பின்பற்றுறதுனா, நான் ரெண்டு விஷயம் மூணு விஷயம் நாலு விஷயம் அவங்க மத சடங்கு சம்பிரதாயங்களை அவங்க சொந்தமாக செஞ்சுக்கிறலாம், வீட்டுக்குள்ளே நடக்கிற காரியம்தான் எல்லாம், மற்றவங்கள இன்க்ளூட் பண்ணுறது இல்லை. நான் போய் உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு கடனுக்கத்தை கொடுக்க மாட்டேன் இஸ்லாமிய சரப்படி தீர்ப்படிங்கன்னு சொன்னால் கேட்காது நீதிமன்றம். அது அரசு இந்திய என்ன அரசாங்க சட்டம் பீனல் கோடில் என்ன இருக்கோ அந்த அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்குவாங்க. நம்ம சொத்தை விற்றுக்கிறோம் வாங்கிக்கிறோம் சிவில் மேட்ரு, இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனைகள் வந்து அதுக்கு வழக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய முறைப்படி என்னென்னலாம் பார்க்காது. நீதிமன்றத்தில் சட்டம் இருக்குது, சிவில் சட்டம் இருக்குது, அதன்படி தான் தீர்ப்பு வழங்குவாங்க. அப்போ என்ன தனியான முறைகள் முஸ்லீம்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், திருமணம் செய்து கொள்வது, விவாகரத்து செய்வது, இந்த சொத்துக்களை பிரிச்சுக்கிறது, வக்பு வாரியம், இந்த நிலங்களை சொத்துக்களை பொருளாதாரத்தை பள்ளிவாசலுக்கு வணக்கத்தலங்களுக்கு என்று எழுதி வைப்பது, இந்துக்களுக்கு அறநிலையத்துறை இருக்கிற மாதிரி கொடுத்துடுறது, அதுக்கே தானமாக வழங்கி விடுவதை எப்படி பயன்படுத்துறதுங்கிற முறை சட்டம். இந்த மாதிரி வந்து நாலு விஷயங்களில் முஸ்லீம்களுக்கு தனியான உரிமை இருக்கிறது, இதில் விவாகரத்தும் ஒன்று. இன்று விவாகரத்து வந்து முஸ்லீம்கள்கிட்ட ரொம்ப இலகுவாக இருக்கிறதுனால பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் வந்துக்கிட்டு இந்த விவாகரத்து சட்டத்தை கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து புது சட்டம் கொண்டு வரலாம்னு இருக்கிறோம், அது பொதுவான சிவில் சட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டுலாம் பேச்சு நடக்கும்போது தான் இந்த விவாகரத்து என்றால் என்ன, ஏன் தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க, இப்படியெல்லாம் உள்ள கேள்விகள் இன்றைக்கு பிறந்திருக்கிறது. இப்போ இந்த அடிப்படையில் நாம் இந்த காரியத்தை யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த தலாக்கு விஷயத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் எப்படி தலாக்கை சொல்லியிருக்கிறதுன்னு முதல்ல விளங்கிக்கணும்.
முஸ்லீம்களிடத்தில் இதை தவறான புரிந்து கொண்ட ஒரு நடைமுறை இருக்கிறது. எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஒரு இப்போ பொதுவாக ஒரு கணவன் மனைவி வாழ்கிறாங்க, இவங்களுக்கு மத்தியில் ஒத்து போகலை, அது முஸ்லீமாக இந்துவாக யாராகவும் இருக்கட்டும், ஒத்து போகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அது வந்து இப்போ இந்துக்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அவங்க போய் எனக்கு ஒத்து போகலை இவரோட சேர்ந்து வாழ முடியாது என்று அந்த பெண்ணோ அந்த ஆணோ நீதிமன்றத்தை அணுகணும். நீதிமன்றத்தை அணுகுனா என்ன செய்வாங்கன்னா, ரெண்டு பேரையும் ஒரு நாளை கோர்ட்டு கோலா சொல்லி என்ன காரணம் ஏன் வேணாம்லாம் காரணத்தை கேட்டுட்டு டைம் போட்டு நீங்கள் போங்க போய் தனியாக இருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. இது ஒரு ரெண்டு வருஷம் காத்திருந்துட்டு ரெண்டு வருஷம் கழித்து திருப்பி வாய்தா வரும், திருப்பி நீதிமன்றத்துக்கு வரணும். அந்த நேரத்தில் நீ முடிச்சா முடிக்கப்படும், இல்லைண்டா மறுபடியும் டேட் போட்டு அனுப்பப்பட்டுரும். ஏறத்தால் குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷம் ஆயிரும் அவங்க சட்டப்படி பிரிஞ்சுக்கிறதுக்கு. இது பொதுவாக முஸ்லீம் இல்லாதவர்கள்ட்ட உள்ள நடைமுறைங்க. இஸ்லாத்தில் தலாக் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் தன்னுடைய மனைவியை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அவர் வந்து அந்த பெண்ணை அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஆட்களை சாட்சியாக வைத்துக்கொண்டு, ஏன்னா ஒரு ஒப்பந்தம், இஸ்லாம் என்ன சொல்லுதுன்ற திருமணத்தை ஒப்பந்தம், ரெண்டு சாட்சிகளோட ஒப்பந்தம் போடணும் திருமணம் பண்ணும்போது. இஸ்லாம் திருமணத்தை வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது ஆயிரம் காலத்து பயிரெலாம் ஏற்றுக்கறல, அதை ரொம்ப புனிதமான ரெண்டு பேருக்கு போட்டுக்கிற கான்ட்ராக்ட் அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்லுது. அப்போ இந்த ஒப்பந்தம் பிடிக்கல, ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும் சொன்னால் ரெண்டு பார்ட்டியில் யாருக்குமே அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறதுக்குள்ளே அதிகாரம் வழங்கியிருக்கிறது இஸ்லாம். இப்போ ஆணுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அவர் பிடிக்கலைன்னு வந்துக்கிட்டு முதல்ல ஊரில் உள்ள அங்கே உள்ள ஜமாத் அமைப்பு பெரியவர்கள்ட்ட சொல்லுவார். சொன்னால் இஸ்லாம் வந்து ஒரு ப்ரொசஸை சொல்லுது, இது இந்த இந்த பிரச்சனையை எப்படி கையாளணும்டா, முதல்ல வந்துட்டு அவங்க குடும்பத்திலே உள்ள ரெண்டு பேருக்கும் நலம் நாடுறவங்க, ஏன்னா குடும்பத்திலே பலர் இருப்பான், பிடிக்கலண்டா பிச்சு விட்டு போகன்னு சொல்லிடுவான், இப்படி ஆளை வைக்கக்கூடாது. நலம் நாடுறவங்க ரெண்டு பேரை வச்சு இந்த நலம் நாடக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு சொல்லணும், என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இந்த பிரிஞ்சு போகிறது ஈஸி, சில குடு திருமண வாழ்க்கைங்கிறதுல சில கஷ்டங்கள் சின்ன சிரமங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணணும். காரணம் கேட்கக்கூடாது, ஏண்டு காரணம் கேட்டக்கூடாது. காரணம் கேட்டால் என்ன அப்படின்ட்டா, ஒருத்த மேலே ஒருத்த புளி வாரி அடிப்பாங்க, இவன் ஆண்மை இல்லாதவன்டா அந்த பொண்ணு சொல்லிடும், இந்த ஆள் இந்த பெண் நடத்தகட்டவன்டா அவன் சொல்லிவிடுவான். காரணம் கேட்க போனீங்கன்னா ஈஸியாக தப்பிக்கிறதுக்கு இதுதான் வழி, அதோட இன்னொரு பார்ட்டியுடைய வாழ்க்கை பாலாக போயிடும். இஸ்லாம் இதை சொல்லித்தரவே இல்லை. அப்போ காரணம் கேட்காம பாசிட்டிவான நேர்நிறையான விஷயங்களையா அவங்களுக்கு சொல்லி அவங்கள சேர்ந்து வாழ வைக்க முயற்சி பண்ணணும். இப்படி இந்த முயற்சிகளெல்லாம் கை கொடுக்கவில்லை என்று சொன்னால், அந்த ஆண் வந்து ஜமாத் அமைப்புகளுக்கு வருவார். அப்போ அவர் வந்துக்கிட்டு ஒரு முறை உன்னை விளக்கி வச்சுட்டேன்னு சொல்லுவார் சாட்சிகளோடு. சொன்னதுக்கு பிறகு என்ன அப்படின்னு சொன்னால், ஏறத்தால் மூன்று மாத விடாய் காலம் அந்த பெண் அந்த கணவனுடைய வீட்டிலே தங்கியிருக்கணும், அவன் அவனுக்கு உணவு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அங்கே தான் இருக்கணும். இருக்கும்போது இணக்கம் ஏற்பட்டு இது பண்ணி அவசரப்பட்டோம், ஏதோ கோவதாபத்தில் செஞ்சிட்டோம்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிடுவாங்க, பண்ணுனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துக்கலாம் மூணு மாத காலத்துக்குள்ளே, மூணு மாதம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிறோங்க, திருப்பியும் கூட மறுபடியும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு திருமணம் பண்ணி சேர்ந்துக்கலாம். இப்படி மூன்று வாய்ப்புகள் இருக்கிறது. மூன்று வாய்ப்புகளுக்கு பிறகு அந்த அப்போண்டா மூணு மாதம் ஒன்பது மாத காலங்கள் அந்த மொதல் வாய்ப்பிலே முடிஞ்சிருச்சுன்னா போயிடலாம், மூணு மாத காலத்தில் திருமணம் பண்ணண்டா சேர்ந்துக்கிறலாம். அப்போ மூன்று வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிறதான் இஸ்லாம் தலாக்குன்னு சொல்லுதுங்க. இதாங்க இஸ்லாத்தில் உள்ளது. இப்போ முத்தலாங்கிறவங்க என்ன விளங்கிட்டாங்க, முஸ்லீம்கள் தவறாக விளங்கிட்டாங்க, என்ன விளங்கிட்டாங்கன்னு சொன்னால், இந்த மூணையும் தலாகம் ஒரு வார்த்தை எங்க நான் சாப்பிட்டேன் அப்படி சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க, சாப்பிட்டேன் ஆயிரம் தடவை சொன்னாலும் ஒரு வேளை மத்தியானத்துக்கு எவ்வளோ சாப்பிட்டுருக்க முடியும், ஆயிரம் தடவை சாப்பிட்டேன்டா விளங்கிடுவீங்க, சாப்பிட்டேன் அப்படின்னு ரெண்டு பேர் போகிற போக்கில் சொல்லிட்டு போங்க, அப்போ ரெண்டு தடவை சாப்பிட்டான்டா அர்த்தம், சாப்பிட்டேங்கிறத அவன் மொழியில் பாசையில் அப்படி சொல்கிறான். இவங்க தப்பாக விளங்கிட்டாங்க, விளங்கிட்டு தலாக்குன்னு மூணு தடவை சொல்லிட்டோம்டா, எல்லாம் அதோட ரத்தாகி போய் எல்லாம் முடிஞ்சு போயிருந்து விளங்கிட்டான். அப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு தவறான விளக்கத்தில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இஸ்லாம் தலாக்கை இப்படி சொல்லுதுன்னு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு கோர்ட்டுக்கு போய் அவதிப்படுறாங்கல்ல, அல்லல் படுறாங்கல்ல, பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், பிடிக்காதவங்களை வந்து அந்த பிடிச்ச அவங்க சேர்ந்து வாழ்கிற மாதிரி ரேஞ்சோடு பிரித்து விட்றது தாங்க பெட்ரு. பிடிக்காதவங்களை வம்பா நீங்கள் வாழ வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இவங்க நிறையா வந்து பாராளுமன்றத்திலே பேசினாங்க, இந்த ஸ்டவ் அடிக்கிற கேஸுகளையெல்லாம் என்னென்னு பார்க்கணும், நிறைய பெண்கள் தான் ஜாகிறாங்க ஸ்டவ் அடித்து, அதுவும் இளம் பெண்கள் தான் ஜாகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்திய பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க, அதையும் ஸ்டவ் அடித்து கிளவி சாக மாட்டேங்குது, அதையும் ஸ்டவ் அடித்து 45 வயசுக்கு மேலே உள்ள பெண் ஜாக மாட்டேங்குது, அதையும் ஸ்டவ் அடித்து இளம் வயசு பொம்பளை மட்டும் ஜாகுதுன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் டிபேட் நடந்துச்சு இந்தியாவில். அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இவளோட சேர்ந்து வாழ முடியாது, நீதிமன்றம் கோர்ட்டுக்கெல்லாம் போனோம் சொன்னால் ரெண்டு வருஷம் இழுத்தரிச்சிருவாங்க, அதனால் தீயை வச்சு கொளுத்தி விட்டு ஸ்டவ் அடிச்சுன்னு சொல்லிட்டு வேறு கல்யாணம் பண்ணிட்டு போ. இப்படித்தான் நிறைய இதற்கு பின்னணியில் இருக்கிறது. அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கிறோங்க,
அவர் ராத்திரியில் வாங்க நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சிரி சிரித்து பாலில் எனத்தையாவது ரெண்டை போட்டு கொடுத்துட்டு காலையில் எந்திரிக்கல படுத்தான் எந்திரிக்கலைன்னு போயிடும். ரொம்ப சிம்பிளாக இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால. படுத்தான் அதோட போயிட்டான் எந்திரிக்கலண்டியா, எப்போ போய் 2 வருஷம் கோர்ட்டில் காத்துக்கிட்டு இருந்து 2 வருஷத்துக்கு பிறகு இது பண்ணுறதை இப்படி செஞ்சினோம்னா மேட்ரு முடிஞ்சோம். அப்போ கொலை நடப்பதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது அப்படிப்பட்ட ஒரு மன நெருக்கடி. அதாவதுங்க இந்த வேலை செய்கிற இடத்துல வந்துக்கிட்டு சிலரை பிடிக்காமல் போயிடும், போயிடுச்சுண்டா அந்த ஆட்களுடைய மனநிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேலை போகவே பிடிக்காது. இப்போ இவனை பார்த்து இவனோட சண்டை பிடிச்சிக்கிட்டு இவனோட பேசிக்கிட்டு இவனோட பிரச்சனை பண்ணிக்கிட்டுன்னு வேலைக்கு போகவே பிடிக்காது. ஒரு மனிதன் நிறையா இருக்கிற இடம் வீடு. வீட்டுக்கு நீங்கள் வந்து நிறையா இருக்கிற இடங்க வீட்டில் தானேங்க 8 மணி நேரம் வேலைக்கு போயிட்டு வந்தோம் சொன்னால் வீட்டில் தான் ஒரு மனிதன் அவனுடைய இயற்கையான வாழ்க்கையில் நிறைய நேரம் இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய அந்த வீட்டில் ஒரு பிடிக்காத ஆள் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? எல்லா இடத்துலையும் போய் அவ்வளவு இடத்துலையும் மன உளைச்சல்லாம் ஏற்பட்டு வந்தால் வீடு ஒரு மகிழ்ச்சிகரமான இடமா இருக்கணும், அதுக்கெல்லாம் மருந்து போடுற மாதிரி ஒரு ஆறுதல் செய்யக்கூடிய இடமா இருக்கணும், அங்கே வந்து தான் ரணகலமாக ஆகுதுன்னு சொன்னால் கிறுக்காயிருவான், அவன் பைத்தியம் முடிச்சிடும். அப்போ அதில் ஒன்றிலிருந்து அவன் விடுபடணும்னு நினப்பானா இல்லையா? அப்போ இதை வந்து இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ரொம்ப கொடுமைப்படுத்தக்கூடாது, ரொம்ப நெருக்கடி பண்ணக்கூடாது. ஒப்பந்தம் போட்டாங்க, ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுறதுக்குள்ள விதிவிலைகள் ஈஸியாக இருக்கணும், ஈஸியாக வச்சுருக்கு. முஸ்லீம்கள் அது ரொம்ப நிறைய பல புழக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், அதையும் முஸ்லீம்கள் மத்தியில் நாங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறோம். அதையும் சொல்கிறோம், இஸ்லாத்தில் தலாக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இப்படி இருக்கிறது. அதே நேரத்தில் நீதிமன்றத்துக்கும் அரசாங்கத்துக்கும் கோரிக்கை வைக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டால், நிறைய புழக்கத்தில் நடைமுறையில் இருக்கிற மாதிரி தலாக்கு இஸ்லாத்தில் இல்லை. இப்போ இஸ்லாத்தில் உள்ளதை நடைமுறைப்படுத்தினால் நாங்கள் இன்னும் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்டா, இந்தியாவில் உள்ள அரசியல் சட்டமாக இருக்க தலாக்கு இப்போ நடைமுறையில் இருக்க இந்துக்களுடைய விவகாரத்து சட்டம், மற்ற மக்களுடைய விவகாரத்து சட்டம்லாம் இருக்க, அந்த எல்லாருக்கும் தனித்தனியாக தான் இருக்குது. இந்தியன் டைவர்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களுக்கு தனி விவகாரத்து சட்டம் இருக்குது இந்தியாவில், எல்லாருக்கும் தனித்தனியாக இருக்குங்க. முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் தனியாக இருக்கிற மாதிரி பேசுவாங்க பேச்சு, அப்படிலாம் இல்லை, எல்லாருக்குமே தனித்தனியாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி உள்ள சட்டத்தின் அடிப்படையில் எல்லாருக்கும் பொதுவாக இஸ்லாம் இஸ்லாமிய சட்டங்கிறதுனால வைக்க வேணாம், இஸ்லாம் என்ன சொல்லுதோ அந்த முறையை வைங்க, அவ்வளோ பேருக்கும் ஃபிட் ஆகும், அவ்வளோ பேருக்கும் சூட் ஆகக்கூடிய ஒரு அழகான முறை, அவங்களுக்கு இடையில் இணைஞ்சு போக செய்யக்கூடிய முறை. முக்கியமாக காரணம் கேட்க மாட்டீங்க ஏன் வேணாம்ட்டு, அவனுக்கு சண்டை பிரச்சனை சமாளிக்க முடியலைன்றா கூட தப்பிக்கிறதுக்கு வந்துக்கிட்டு ஈஸியாக இன்னொரு ஆள் மேலே கலங்கம் சுமத்திடுவானுங்களாங்க, கலங்கம் சுமத்துறாங்க இப்போ சிம்பிளாக. இப்போ இந்த மாதிரி உள்ள கலங்கங்களிலிருந்து துடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மாதிரி உள்ளது நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இலகுவாக்கப்படணும்னு இஸ்லாம் தெரியுது. அதே நேரத்தில் அப்போ பெண்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க, பெண்களுக்கு இதை விட ஈஸியான உரிமை வழங்கியிருக்கு இஸ்லாம். ஒரு பெண் கணவன் பிடிக்கலைன்னு வச்சுக்கிறங்க, அவங்க திருமணம் பண்ணையில் இஸ்லாத்தில் மகர் என்ற மனக்கொடை, திருமணம் பண்ணும்போது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் டவுரிங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. முஸ்லீம்கள் சில பேர் தப்பாக செய்கிறாங்க, அதுக்கு எதிராக பிரச்சாரங்கள்லாம் செஞ்சு கணிசமாக ஒழிச்சிருக்கிறோம் அதை. இந்த டவுரி இல்லாத இஸ்லாம் எப்படி திருமணம் பண்ண சொல்லுதுன்னு கேட்டால், திருமணம் செய்யும்போது இந்த ஆண் பெண்ணுக்கு காசு கொடுக்கணும், கொடுத்து திருமணம் பண்ணணும். ஏன்டா திருமண வாழ்க்கை இடையில முடிஞ்சிட்டா நிறைய இழப்பு பெண்களுக்கு தான், அதனால் அவங்களுக்கு பொருளாதாரம் கொடுத்து திருமணம் செய்யணும்னு சொல்லுது. இப்போ பெண்ணாக இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, இந்த ஆளோட சேர்ந்து வாழ முடியாது பிடிக்கலை அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் சொல்கிற சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மகர மனக்குடையை வாங்கினாங்கல்ல பணம், அதை திருப்பி கொடுத்துட்டு யாராவது ஊரில் உள்ள தலைவர்கள் முக்கியமான ஆளை வச்சுக்கிட்டு அன்னைக்கே போயிடலாம், மேட்டர் முடிஞ்சு. 3 மாதம் வெயிட் பண்ணுறது இன்னும் சொல்லப்போனால் இந்த விவாகரத்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது இஸ்லாத்தில். ஒரு பொம்பளை கணவனை பிடிக்கலைன்னா போய்கிட்டே இருக்கலாம், கொண்டு போய் இந்த அவர்கிட்ட வாங்கின காசு 2 லட்சம் ரூபா அவரை அவர்கிட்ட கொடுத்துருங்க, இனிமேல் அவரோட சேர்ந்து வாழ முடியாது முடிஞ்சு. யார் பேச்சுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு அவசியப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, யார் நிர்பந்தப்படுத்தவும் இயலாது. இதற்கு இஸ்லாத்தில் பேர் அரபியில் ஆண் பெண்ணை விவாகரத்து செய்வதற்கு பேர் தலாக்கு, பெண் ஆணை விவாகரத்து செய்வதற்கு பேர் குலா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெண்ணாக முன்வந்து விவாகரத்து பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னால், வேற பிடிச்ச ஆட்களை பார்த்து உடனே கல்யாணம் பண்ணிட்டு சின்ன ஆளாக காலவாசத்தில் பண்ணிட்டு போயிடலாம்னு இஸ்லாம் சட்டத்தை அவர்களுக்கு மிக இலகுவாக்கி இருக்கிறது. அப்போ அதனால் இந்த விவகாரத்து சட்டம் இன்றைக்கி மீடியாக்களால், இன்றைக்கு ஊடகங்களால், இன்றைக்கு வந்து விமர்சகர்களால் பரப்பப்படுற அளவுக்கு கொடூரமான நிலையில் ஒன்றும் இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாம் அதுக்குள்ளே காலவாசம் இருக்குது. போக ஜமாத்துக்கள்லாம் நாங்கள் எங்களை பிடிக்கல பிரிய போகிறோம்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் இவங்க மாட்டாங்க. அலக்கழித்து உபதேசம் பண்ணி சேர்ந்து வாழ சொல்லி அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சு, அதுவும் இல்லாமல் கணவனிடத்தில் இருந்து அந்த கடைசி நேரத்தில் இவன் வேணாம்னு சொல்கிறான்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ முடியுமோ அதை விட கூடுதலாகவே அவன்கிட்ட வந்து நஷ்டீடு வாங்கி கொடுத்துருவாங்க பெண்களுக்கு மொத்தமாக. இஸ்லாம் வந்து பிரிஞ்சதுக்கு பிறகு மாதம் மாதம் காசு கொடுக்குற அதை வந்துக்கிட்டு ஆதரிக்கலாங்க. ஏன் அப்படின்னு அதில் ஒரு அடிப்படையே இல்லை பாருங்கள். ஒருத்தன் தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்க மாட்டேங்கிறாங்கிறவனை கூப்பிட்டு கண்டிச்சு நீ இனிமேல் உன் பெற்றோருக்கு மாதம் மாதம் காசு கொடுக்கணும்னு சொன்னால் நியாயம் ஏன்டா? அவங்க தான் அவனுக்கு பெற்றோர்.
இந்திராந்தேதியிலேருந்து இன்னைக்கு டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து என்னுடைய தாயும் தந்தையும் தகப்பு நிலை வாரத்து பண்ணுறேன்னு ஒருத்தர் செய்ய முடியுமா? அவன் 1000 தடவை அப்படி சொன்னாலும் அவங்க தான் தாய், அவங்க தான் தகப்பன். ஆனால் மனைவி இல்லைன்னு சொல்லலாம், சொல்லிட்டு போயிடலாம். அப்போ இல்லாத ஒரு உறவுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும்? இப்போ இன்றைக்கி இருக்கும்போது ஃபைனலாக என்ன நல்ல செட்டில்மெண்ட் பண்ண சொல்லிச்சோ, அது மாதிரி அது மட்டும் இல்லை, இந்த இந்த ஜீவனாம்சம் கொடுக்குறோம் சொல்லிட்டு இந்த ஜீவனாம்ச காசை வாங்க கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு அலைஞ்சி இந்த பெண்கள் ஜீவனாம்ச காசு வாங்குறதுக்கு படுற பாடு இருக்க, அந்த 250 ரூபாயும் 300 ரூபாயும் அந்த காலத்தில் போட்ட ஜட்ஜ்மெண்ட்லாம் 250 ரூபா கணவன் கொடுக்கணும். அந்த காசை வாங்குறதுக்கு ஏறத்தால் ஒரு 2 நாளைக்கு உயிர் போயிடும். அவ்வளவு சிரமங்கள், அவ்வளவு சட்ட சிக்கல்கள். அதுலேயும் 25 ரூபா எனக்கு கொடுத்துட்டு 225 ரூபா வாங்கிட்டு போயிருன்னு சொல்கிறவங்களாம் இருக்கான். இது நடைமுறை முறையில் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி இல்லாமல் ஒன் டைமாக செட்டில் பண்ணி முடிச்சு விடணும்னு இஸ்லாம் சொல்லுது, இது முறையாக சொல்கிறது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்டா, எல்லாருக்கும் ஏற்ற ஒரு முறையை இஸ்லாம் சொல்கிறது. இதில் முஸ்லீம்கள் சிலர் தப்பாக வழங்கி வச்சுருக்கிறாங்க, அதனால் இந்த சட்டம் மாற்றம் இல்லை, இது எல்லாருக்கும் பொதுவான சட்டமாக இருக்கணும்டா ஒரு சட்டம். அது இந்த விவாகரத்து சட்டம் தான் இருக்க முடியும். ஏண்டா அது எந்த தரப்பும் பாதிக்கப்படாத அளவிற்கு உள்ள எல்லா கூறுகளையும் உள்ளே வச்சுருக்கு. இன்றைக்கு நம்ம நடைமுறையில் வைத்திருக்கக்கூடிய சட்டத்தில் நிறைய பாதிப்புகள் இருக்குது. அதனால் இதை காரணம் காட்டி நாட்டுக்கு பூரா பொதுவான சிவில் சட்டம் கொண்டு வரணும், நாடு பூரா எல்லாரும் ஒரே சட்டத்தை பின்பற்றினா நடக்கவே நடக்காது. இந்துக்களில் திருமணம் ஒன்றாவது நடக்குது, ஒரே மாதிரி சடங்கு சம்பிரதாயமா? ஊர் சாதியை விடுங்க, பக்கத்தில் உள்ள ஊருக்காரன் அவனுக்கு ஒரு பழக்க வழக்கம், அவனுக்கு ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போனீங்கன்னா அவனுடைய சடங்கு சம்பிரதாயமே வேறு மாதிரி இருக்கும், இவனுக்கு அவனுக்கு ஒத்தே போகாது. இப்போ இப்படி உள்ள பல முறைகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பொதுவான சட்டங்கிறது நீங்கள் புத்தகத்தில் இருந்தால் போட்டு எழுதி வைக்கலாம் ஒழிய நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. நாட்டில் ஏராளமான சட்டம் இருக்குல்ல, ஏராளமான சட்டங்கள் இருக்குது. ஊழலுக்கு எதிராக இந்தியாவில் இல்லாத சட்டமா? ஊழல் பிரிச்சாளிகள் பெருத்த இடமும் நம்ம நடத்தம் இருக்குது. லஞ்சத்துக்கு எதிராக இந்தியாவில் இல்லாத சட்டமா? லஞ்சம் வாங்கி குமிச்சு அவனுக்காக ஒட்டுமொத்த மக்கள் பணத்தையும் செல்லாமன்னு சொல்கிற சம்பவம்லாம் நம்ம நாட்டில் தான் நடந்திருக்கு. லஞ்சம் வாங்கி தானே பெரிய கருவுப்பணம் சேர்த்து வச்சுருக்கான், அதை ஒழிக்கணுங்கிறது தானே இப்போ இதுக்கு சொல்கிறதுக்காக காரணமாக சொல்லப்படுகிறது. அப்போ இதெல்லாம் இங்கே நடந்திருக்குதுன்னா எல்லாம் சட்டம் இருக்குது, சட்டம் நடைமுறைப்படுத்தணும்ல. இங்கே புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு எழுதி போட்டிருப்பான், அந்த அங்கே தான் அவ்வளோ பேரும் புகைப்பிடிச்சிட்டு நிற்பான். இங்கே சிறுநீர் கடிக்கக்கூடாதுன்னு எங்கே எழுதி போட்டிருக்கோம், அந்த பக்கமே நீங்கள் போகக்கூடாது. ஏன்டா அங்கே அடிக்கிற கேஸ் வாடையில் உங்களுக்கு விஷவாயு தாக்கினாலும் தாக்கிடும். அவ்வளோ அது அதில் தான் அந்த இடத்துல தான் அவ்வளோ பேர் போயிட்டு சிறுநீர் கழிச்சிக்கிட்டு இருப்பான். இது ஏன் அப்படின்னு கேட்டால், இங்கே சிறுநீர் இங்கே கழிக்கக்கூடாதுன்னு எழுதி போடுறது நியாயம். அங்கே என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த தெருவுலே அதான் ஒதுக்குப்புறமான இடமா இருந்திருக்கு, அதனால் அந்த தெருவில் உள்ளவன் பூரா அங்கே போய் சிறுநீர் கழிச்சிருப்பான். இப்போ சிறுநீர் கழிக்கக்கூடாதுன்னு எழுதுறதுக்கு முன்னால் அங்கே ஒரு டாய்லெட் கட்டணும், கட்டிட்டு சிறுநீர் கழிக்கக்கூடாதுன்னு எழுதி போட்டால் சரி, இதான செய்யணும். அப்போ இது செய்யாமல் நீங்கள் கழிக்கக்கூடாதுன்னா எங்கே போய் கழிப்பான், தாங்கிட்டு இருக்க முடியுமா? பொறுக்க இல்லைமா, சாப்பிடாம கூட 2 வேளைக்கு இருந்துடலாம். சிறுநீர் கழிக்காமல் இரு அப்படின்னு சொல்லி சொன்னால் இயலாத காரியம். அப்போ எந்த ஒன்றையும் சட்டமாக போடுவதற்கு முன்னால் அதை சுற்றி இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, அதில் என்னென்ன முன்னேற்பாடுகள்லாம் செய்யணும், அது மக்களுக்கு ஏற்றதாக இருக்குமா, நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமானதாக இருக்குமாங்கிறதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சி அது சட்டமாக கொண்டு வரப்பட்டது என்றால் சக்ஸஸ் ஆகும், இல்லைன்னு சொன்னால் அது சக்ஸஸ் ஆகாது. இது சும்மா வெறுமனே இன்னைக்கு ஒரு மீடியா கவர்ச்சிக்காக போடப்படுற கூச்சலாக முடிஞ்சு போயிடும். சார், என் பேர் தன் மணி, திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கேன் சார். என்னுடைய கேள்வினா, நான் இந்து மதத்தை சேர்ந்தவன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உருவ வழிபாடு கூடாதுன்னு சொல்கிறீங்க, ரைட்டு ஒத்துக்கிட்டேன். நீங்கள் நோன்பு இருக்கணும், 5 நாள் தொழணும் எல்லாமே சொல்கிறீங்க, நான் எதுவுமே பண்ணுறதில்ல. நான் என்னுடைய கடவுள் என்னுடைய இதை என்ன சொல்கிறாங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போது என்னுடைய என்ன கேள்வி என்னென்னா, திருக்குறான் படி நான் எதுவும் நடக்கிறதில்ல, நான் என்னுடைய வேறு மதத்தை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது என்ன வழிநடத்த செல்வது, என்னுடைய உருவ வழிபாடு பண்ணுற என் கடவுளா, இல்லை நீங்கள் சொல்கிற அந்த அல்லாவா? நான் வழங்குற கடவுள் தான் என்னை வழி நடத்துகிறாரா, இல்லை நீங்கள் சொல்கிற அல்லாங்கிறவர் தான் வழி நடத்துகிறாரா அப்படின்னு கேட்குறாரு. நல்ல கேள்வி, நல்ல தேவையான ஒரு கேள்வி இந்த நிகழ்ச்சிக்கு. ஏனென்று சொன்னால், இதில் வந்து என்ன அடிப்படை என்று புரிந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சொன்ன விளக்கத்தில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறல என்ன அப்படின்டா, அல்லாஹ் என்பதற்கு நான் விளக்கமும் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்டா, அரபியில் கடவுளைத்தான் அல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நான் எல்லாருமே நீங்கள் உருவத்தை வழிபட்டாலும், அதையெல்லாம் சிறுதெய்வ வழிபாடு என்று சொன்னாலும், அந்த உருவத்திற்கு பின்னாலும், இப்போ நீங்கள் இப்போ இந்து மரபுகளிலே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அந்த ஒரே ஒரு படைத்த கடவுள் இருக்காங்களே, பித்தா புரைசூடி பெருமானை அருளாளான்னு வாசிக்கிற பாடல்லாம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏக இறைவன் ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லுது. இந்த சிறுதெய்வ சிலை வழிபாடுகள் எல்லாம் பிறகு வந்து உருவாக்கப்பட்டது, அங்கங்கே சிறு தெய்வங்கள், அவங்களாம் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த, அதை நம்ம முஸ்லீம்கள்ட்டையும் சொல்கிறோம். இவங்க வந்து சிலரை புதைத்து வைத்து கொண்டு சமாதி வழிபாடு நடத்துகிறார்களே, இந்த சமாதிகளெல்லாம் பின்னால் வாழ்ந்த நல்ல மனிதர்கள், நல்ல மார்க்கத்தை கற்று உணர்ந்திருக்கிறாரு,
மக்களுக்கு சேவை செய்கிறார், இந்த மார்க்கத்தை எல்லா மக்களும் எடுத்து சொல்கிறார் என்று சொன்னால், அவர் மேல் உள்ள கவர்ச்சியின் காரணமாக அவரையே அடக்கம் செய்து அவர் புதைக்கப்பட்ட இடத்தை ஒரு வழிபாடுத்தனமாக மாற்றிவிடுவார்கள். ஒரு காலகட்டத்தில் நம்ம வேறு எங்கேயுமே போக வேண்டியதில்லை. இப்போ வந்து பெரியார் தமிழ்நாட்டில் என்ன சொன்னார், கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்றார். கடவுள் அவர் வந்து பிள்ளையாரை செஞ்சு வச்சு செருப்பால் அடித்து செருப்பு மாலை செய்கிறதுக்கு அவரே பிள்ளையாரை செஞ்சுக்கிட்டு போனார். அதுதான் வைக்கம் வீரர்லாம் சொல்லுவாங்க, கேரளாவில் வைக்கம்ங்கிற இடத்துக்கு போய் இதெல்லாம் இதெல்லாம் வணங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். முட்டாப்புத்தனமாக சிலைகளை வணங்குகிறார்கள்னு சொன்னார். இப்போ தீகாக்காரங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பெரியார் இருக்கும் இடம் தேடி வணங்கிவிட்டு என் உரையை தூங்குகிறேங்கிறாங்க. இப்போ செய்கிறாங்க, பெரியார் நினைவு தினம் பிறந்த தினத்தை அன்னைக்கு போய் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு இப்படி நிற்கிறாங்க. இதைத்தானே மற்ற சிலைகளுக்கு முன்னாலே மற்ற மக்களும் செய்கிறாங்க. இதைத்தானே அவர் அணைய கூடாதுன்னு சொன்னார். நீங்கள் செய்கிறதுலே அவர் செய்கிறது என்ன பெரிய வித்தியாசம் அவங்க செய்கிறது இல்லைங்க. அப்போ ஒரு தலைமுறை மாறும்போது என்ன நோக்கத்திற்காக செய்யப்பட்டதோ அதெல்லாம் தெரியாமல் போயிருங்கிறதுனால தான் இந்த மாதிரி உள்ள ஏராளமான காரியங்கள் இப்படி நம்முடைய சமூக அமைப்புகளை நம்மை அறியாமலே வந்து சேர்ந்து விடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அதுதான் திருப்பி சொல்கிறேன் வெளியே தெளிவாக விளங்கிறதுக்காக, அல்லாஹ்னு அரபியில் சொல்கிறாங்களே அதுக்கு தமிழ் மொழியாக்கம் செய்தால் கடவுள் என்று பொருள். கடவுள் யார் அப்படின்னு கேட்டால், உங்களை என்னை இந்த உலகத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் அவ்வளவு பொருளையும் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு பரம்பொருளை ஒரு கடவுளை ஒரு அருளாளனை நம்ம நம்பியிருக்கிறோம்ல, அவன் தான் நம்ம எல்லாத்தையும் படைத்தான், நம்ம எல்லாத்தையும் பாதுகாத்து வருகிறான், நம்ம எல்லாத்தையும் வழி நடத்துகிறான், நம்ம எல்லாத்தையும் அவனுடைய அருள் கொண்டு தான் நம்முடைய காரியங்களெல்லாம் நடந்து வருகிறது, நமக்கு பகுத்தறிவை வழங்கியிருக்கிறான், அந்த பகுத்தறிவுக்கு உட்பட்டு நாம் அவனுடைய கட்டளைகள் சிலவற்றை ஏற்று நடக்கிறோம், சிலதை மாறுபட்டு நடக்கிறோம். அப்போ அதில் வந்து பின்னால் இருந்து இயக்கக்கூடியது யார் அப்படிங்கிறதுல மனிதனுக்கு இந்த சுதந்திரமான சிந்தனை வழங்கப்பட்டிருக்கிறது மனிதன். அதனால தான் உலகத்தினுடைய கதாநாயகன், உலக உயிரினங்களில் உலகத்தினுடைய கதாநாயகன் மனிதன் தான். ஏன் அப்படின்னு கேட்டால், பகுத்தறிவு இருக்குது, நல்லது எது கெட்டது எது அப்படின்லாம் மனிதனுக்கு வந்துட்டு கட்டாயமாக தெரியும். இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான், நான் நாளையிலேருந்து அந்த இடத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். ஆனால் ஒரு ஆடு மாடு நீங்கள் கழுத்தில் கையில் கட்டி இழுத்துட்டு போயிடுவீங்க, மனுஷன் அப்படி இழுக்க இயலாது. ஏண்டா சுயமாக அறிவு இருக்கிறது, கட்டாயப்படுத்த முடியாது. அவன் ஒன்றை முடிவு செய்வான், நீங்கள் வம்பு செய்தவனை அடித்தாலும் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது பகுத்தறிவு செய்கிறது, நம்ம செய்கிறோம், இதுக்கு நம்ம பொறுப்பாளி. அப்போ நாம் எதை முடிவு செய்து கொள்வது, அந்த நாம் நடந்துட்டு அந்த காரியத்தை கடவுள் மேலே போட இயலாது. ஒருவன் 11வது மாடியிலேருந்து குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான், இப்போ கடவுள் உண்டாரா? இவன் வந்து வாழணும்னு முடிவு பண்ணலை. அப்போ இதை வந்து செய்து விட்டு ஒருவன் விதியில் போயிட்டான், போகலை, அவன் முடிவு செஞ்சான். இப்படின்னு சில விஷயங்களை நான் பிரித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒருத்தன் வீட்டிலே படுத்துக்கிட்டான், நான் சம்பாதிக்கலை ஒன்றும் செய்யலை, கடவுள் ஏதாவது பார்த்து தருவார், இப்படி நம்ம உலக வாழ்க்கைக்கு நம்பியிருக்கிறோமா? வேலை செய்கிறோம், முயற்சி பண்ணுறோம், பாடுபடுறோம். அப்போ நான் ஏற்கனவே எந்த நம்பிக்கையில் இருக்கிறேனோ, என் நம்பிக்கை இருக்கலாம் வீட்டில் படுத்து கிடக்கிறதா, அதனால் கடவுள் எனக்கு சாப்பாடு போடுவார் அப்படின்னு சொல்லி கடவுள் இப்போ இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கடவுள் தான் சாப்பாடு போடுறாரு. அதில் நம்மளுக்கு வேறு கருத்து இருக்க இல்லாது. ஏன்டா சில பேர் விடிய விடிய உழைக்கிறான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவான், அவனுக்கும் அவ்வளோதான் அவர் கொடுக்குறாரு. சில பேர் ஒன்றுமே செய்யாமல் லேசாக வேலை போய்ட்டு வர்ற மாதிரி இருக்குது, நிறையா சம்பாதிப்பான், அவனுக்கு கடவுள் தான் கொடுக்குறாரு. இதெல்லாம் கடவுள் ஒருவர் இருக்கிறான் என்பதற்கான ஆதாரங்கள். அப்போ இந்த அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், மனிதனுக்கு சுதந்திரமான பகுத்தறிவு வழங்கப்பட்டிருக்கிறது. நன்மை தீமைகள், எது நல்ல வழி எது தவறான வழி என்பது அவன் முன்னால் வைக்கப்பட்டு விடுறது. முடிவு செய்ய வேண்டியது மனிதன் சொந்தமாக முடிவு செய்யணும். அப்போ நாம் செஞ்ச ஒரு முடிவை என்னை கடவுள் தான் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே நாம் பழி போட்டு தப்பிக்க இயலாது. ஏன்னா நல்ல வழியும் கெட்ட வழியும் முன்னால் இருக்குது. இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் என்பது நம்ம எல்லாருமா கூடி முடிவு பண்ணி ஒரு கடவுள் ஒருவன் இருக்கிறான், என்ன உங்களையெல்லாம் ஒருத்தன் படைச்சான்ல அந்த கடவுள் தான் இஸ்லாம் சொல்கிற கடவுள், என்ன உங்களை எல்லாரையுமே ஒருத்தன் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான்ல அந்த கடவுள் தான் இஸ்லாம் சொல்கிற கடவுள். அதுதான் அரபியில் அல்லாஹ் சொல்கிறாங்க. நம்ம சார் தனித்தனி மாற்றி சொல்கிறோம்லங்க, இங்கே சாப்பாடு நம்ம சொல்கிறோம், அக்கள்னு அரபியில் சொல்லுவாங்க. அப்போ அக்கள்னு அரபியில் சொன்னதுனால வேறு பொருளுக்கு பேராயிருமா? அது ரெண்டுமே ஒரே பொருளுக்கு வைக்கப்பட்டிருக்கிற வேறு வேறு மொழியில் உள்ள பெயர்கள். இப்போ நம்ம கடவுள்னு ஒருத்தனை நம்புகிறோம்ல, அவன் தான் எனக்கு உணவளிக்கிறான், என்னை வாழ வைக்கிறான், நடக்க வைக்கிறான், நோய்வாய்ப்பட வைக்கிறான், நோய்வாய்ப்பட்டால் குணப்படுத்துகிறான், இதையெல்லாம் செய்கிற ஒருத்தர் இருக்கா நம்ம எல்லோரும் நம்புகிறோமே, அவனை தான் அல்லாஹ்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ அதனால் அவன் தான் எங்கள் நம்பிக்கைப்படி, அவன் தான் வேதத்தை வழங்கினான், தூதுவர்களை வழங்கினான், அதில் நம்ம எந்த வழியை பின்பற்றணும் அதை புறக்கணிக்கணுங்கிறதுக்கான வழிகாட்டுதல் இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்துட்டு எந்த வழியில் நடக்கலாம் என்பதை நாம் தான் முடிவு செஞ்சுக்கிறோம். அது நம்முடைய சொந்த முடிவு. அந்த முடிவை கடவுள் மேலே பழிய போட்டு நீங்கள் தப்பிச்சுக்கிற முடியாது. அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றாகணும். எதில் நீங்கள் முடிவு செய்கிறீர்களோ அந்த முடிவு என் முடிவு என்ற பொறுப்பை நாம் ஏற்றாக வேண்டும். அப்போ அந்த முடிவு அங்கே தள்ளிட்டு நம்ம தப்பிச்சுக்கிற இயலாது. அப்போ நமக்கு பகுத்தறிவு இருக்கிறது. அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு, இஸ்லாம் ஒரு கடவுளை சொல்கிறது, அவன் தான் நம்ம எல்லாருக்கும் கடவுள், அவன் தான் நமக்கு நல்ல வழியும் கெட்ட வழியும் காட்டியிருக்கிறான், அது இருக்குது.
அதை பார்த்து எது நல்லது எது கெட்டது என்று முடிவு செய்யக்கொள்ளக்கூடிய சாய்ஸ் உரிமை நம் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. முடிவு செஞ்சுக்கிறேன். என்னுடைய பேர் எட்வின். என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி. நான் வந்து சென்னையில் செட்டில் இருக்கிறேன். இங்கே நம்ம ஸ்கேட்டில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். என்னோட எனக்கு நிறைய டவுட் இருக்குது இஸ்லாத்தை குறித்து. நிறைய என்னோடய நண்பர் மூலமாக தான் அந்த இதுக்கு வந்தேன். இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். நீங்கள் நம்புகிற அந்த ஈசா நபி, நான் ஏற்றுக்கிட்டேன், என்னுடைய மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து, அவரை குறித்து வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்குது வேதத்தின்படியாகவும் நீங்கள் நம்புகிற புனித நூல் திருக்குறான் படி. அதில் முக்கியமாக என்ன, எதில் நீங்கள் வேறுபடுறீங்க எங்கள்லேருந்து? நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அவர் இறை தூதர்ன்றீங்க, நாங்கள் வேறு இதில் நாங்கள் குமாரன் ஏதோ நாங்கள் ஏற்றுட்டு அவர் மூலமாக நாங்கள் எங்களுக்கும் ஒரே கடவுள் தான். கிறிஸ்தவத்தை நல்லா உணர்ந்தவங்களுக்கு வந்து ஒரே கடவுள் தான். எப்படி இஸ்லாம் வந்து இறை வழிபாடு ஒரு இறை வழிபாடோ அதே தான் கிறிஸ்தவத்திலே இருக்குது. அதை இன்றைக்கி சரியாக புரிஞ்சுக்கிட்டதுனால கிறிஸ்தவத்திலே நிறைய பிரிவுகள் இருக்குது. என்னுடைய கேள்வி, நீங்கள் முகமது நபியை பற்றிலாம் அவ்வளோ இது பண்ணுறீங்க, ஈசா நபி அவரும் வந்து கடவுளோட ஏற்பாடின்படி தான் இந்த உலகத்தை உலக மக்களோட பாவத்தை மீட்கிறதுக்காக வந்தார். அவரை குறித்து நீங்கள் வந்து ஏன் வந்து ஏற்றுக்கிறது இல்லை? அதுவும் அவரோட மரணத்தை குறித்து கூட இஸ்லாத்தில் சில விமர்சனங்கள்லாம் இருக்குது. நாங்கள் நம்புகிற எங்களோட பிலீவும் உங்களோட குரானில் என்ன, எனக்கு அந்த அளவுக்கு குரானை குறித்து இது இல்லை. சரி, அது கொஞ்சம் தெளிவுபடுத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். அது என்ன கேட்குறாங்கடா, ஈசா அலை இஸ்லாம் அவர்களை நீங்கள் வந்து தூதராக ஏற்றுக்கிட்டீங்க, ஆனால் அவங்கள வந்து நாங்கள் கிறித்தவர்கள் வந்து தேவகுமாரன் கடவுளுடைய பிள்ளை என்று நம்புகிறோம். அது மாதிரி வந்து ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் வந்து நமக்காக உலக மாந்தர்களுக்காக அனைவருக்காகவும் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தன்னையே பலியாக்கி கொண்டார் என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐயா ஆண்டவர் நம்மளை அவரை பலி கொடுத்துட்டாருங்கிட்டு நம்புகிறோம். நீங்கள் ஏன் இதெல்லாம் நம்புறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்ல கேள்விகள். குறிப்பாக கிறித்தவ மக்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள், குறிப்பாக இஸ்லாத்தை அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் பிறந்தார் என்பதனை யார் ஒருவன் நம்ப இல்லையோ முஸ்லீம் இல்லை. ஏனென்றால் அவர் வந்து தந்தை இல்லாமல் ஒரு பெண்ணால் கடவுளாக பிறக்க வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்பலை, இதை நம்பிக்கைன்னு சொன்னால் முஸ்லீம் இல்லை. இன்று கிறித்தவ சமுதாயத்தில் சில பிரிவினருக்கு வந்துக்கிட்டு இந்த கூற்றுலே மேற்கட்ட கருத்து இருக்குது. சில சின்ன குரூப்புக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்தை இருந்தார் என்று சொல்லக்கூடியவர்களும் கூட அதில் சிலர் இருக்கிறாங்க. ஆனால் இதை ஒருத்தன் மறுத்தாஞ்சோன்னா அவன் முஸ்லீமே இல்லை. எல்லா முஸ்லீம்களும் எந்த பிரிவும் சொன்னாலும் சரி, அவன் நம்பியே ஆகணு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மேரி என்று சொல்லக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். இதை சொன்னால் நம்ம சொல்லணும், அலைஹிஸ்ஸலாம்ங்கிறதுக்கு அதுதான் பொருள். மரியம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். இன்னும் சொல்லப்போனால் திருமறை குரான் இந்த உலகத்தில் உள்ள இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ரெண்டு உதாரணத்தை சொல்கிறது. ரெண்டு பேருமே பெண்கள். அதில் முதல் உதாரணம் என்ன அப்படின்டா, மோசேவுடைய காலத்தில், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் ஃபிரௌன் என்ற ஒரு மன்னன் வாழ்ந்தார். மன்னனுடைய கொள்கையை ஏற்காமல் மோசேவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஃபிரௌனுடைய மனைவி, அந்த அம்மாவை தான் நபிகள் நாயகம் அவங்களுடைய பேர் ஆசியான்னு சொன்னாங்க. அந்த அம்மாவை தான் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு முதல் முன்மாதிரி என்று திருக்குறான் சொல்கிறது. ரெண்டாவது முன்மாதிரி என்ன சொல்கிறது என்று சொன்னால், மரியம் இப்னு இம்ரான் அல்லது அஹ்சனத் ஃபுர்ஜஹா, இம்ரானுடைய மகளான மரியம் இருக்கிறாங்களே, அவங்க வந்து சிறந்த வகையில் தன்னுடைய கருணையை பாதுகாத்து கொண்டவர்கள். அவங்க வந்து அந்த சமூகம், நீ எண்ணி நினச்சி பாருங்கள் என்ன அப்படின்டா, ஒரு சமூகத்தில் ஒரு பெண், ஒரு கன்னியான ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்று கொண்டு வந்து, இது வந்து எந்த ஆண் துணையும் இல்லாமல் நான் பெற்ற குழந்தை என்று அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வேணும். இன்றைக்கி நம்ம வரலாற்றில் அப்படி லேசாக எழுதி வச்சு படிச்சுட்டு போயிடலாம். ஒரு பெரிய அசாத்தியமான தைரியம் வேண்டும். அப்போ அதை கொண்டு வந்து செஞ்ச ஒரு பெரிய காரியத்தை செஞ்சாங்களே கடவுளுக்காக, மறைச்சிருக்கலாம்ல, பேசாமல் கொண்டு விட்டுங்கடா ஓடிடுவோம், இவங்களை போய் எதிர்கொள்றதை விட ஓடி போயிடுவோம்னு நினைக்காம அதை வெளிக்காட்டினார்களே, அதை ஒரு அசாத்திய தைரியமாக திருக்குறான் கற்றுத்தருகிறது, கடவுள் கற்றுத்தருகிறார். இப்போ இதை முஸ்லீம் நம்பணும். இரண்டாவது, பிறந்த உடனே ஒரு குழந்தை பேசாது. அந்த சமூக மக்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு, அவங்க கேட்ட சந்தேகங்களுக்கெல்லாம் குழந்தை பதில் சொல்லிச்சு. இயேசு அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கும்போது அந்த சமுதாயத்தில், அது ஒரு அற்புதம். பேசுகிறதுக்கு குறைஞ்சபட்சம் தெளிவாக பேசுறதுக்குன்னா ஒரு 6-7 வயசாயிரும். அதுக்கு முன்னால் தத்தி தத்தி தான் குழந்தைகள் பேசும். பிறந்த குழந்தை பேசியது இப்படி திருக்குறான் சொல்லுகிறது. இதை நம்பணும். நம்பலை அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் இல்லை. இது திருக்குறான் சொல்லக்கூடிய செய்திகள். அப்போ இதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை தூதர். இஸ்ரவேல் சமுதாயம்
அதனுடைய கொடுங்கோல் தன்மையில் மேலோங்கி இருக்கும்போது அந்த சமுதாயத்தின் மத்தியில் துணிச்சலாக தைரியமாக உயிரையும் பணையும் வைத்து அவங்கள் மத்தியில் ஒரே ஒரு இறைவனை பற்றி அறிமுகம் செய்த கொள்கை பிரச்சாரத்தை செஞ்சவர் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பணும். இப்படி எல்லா விஷயங்களையும் நம்பணும். இப்போ அவர் கேட்ட மாதிரி சில வித்தியாசங்கள் முரண்பாடுகள் எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லப்பட்டார், அதுக்கு பின்னால் அவர் மீட்டு எழுந்து வந்தார், உயிர்ப்பித்து எழுப்பிக்கப்பட்டார், எழுந்து வந்தார் என்றெல்லாம் கிறித்தவம் நம்புகிறது, நம்ப சொல்கிறது, பைபிள் சொல்லுது. அப்போ இதை இஸ்லாம் வந்துக்கிட்டு நிராகரிக்கிறது. ஏன் என்று சொன்னால், திருக்குறான் எங்களை அப்படி கற்றுத்தருது, ஒமா கத்தொழுகு ஒமா செலவு, அவர்களை கொல்லவும் இல்லை அவரை சிலுவரி அடையவும் இல்லை. அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டால், கடவுள் இறைவன் கர்த்தர் தேவனாக இருக்கிறவர் அவர் அளவில் அவரை உயர்த்தி கொண்டார் என்று நம்புகிறது. நாங்கள் என்ன நம்புகிறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு இறை தூதர், ஒரு கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதருக்கு இது கடவுள் செய்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம்னு நம்புகிறோம். அவரை கொல்லவே உடலை கடவுள் காப்பாற்றி எடுத்துக்கொண்டார். அவங்கள மாதிரி உருவத்தை, அவருக்கு நயவஞ்சகத்தனம் செய்வத ஒருத்தன் மீது அந்த உருவத்தை போட்டு அந்த நயவஞ்சகம் செய்ய வந்தவன், காட்டி கொடுக்க வந்தவன் கொலை செய்யப்பட்டான் என்று இஸ்லாம் நம்ப சொல்லுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால் மீண்டும் தூதராக இறங்கி வந்து மீண்டும் இறங்கி வருவாங்க, இங்கே வந்து மீண்டும் பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னெலாம் இஸ்லாம் நம்ப சொல்லுகிறது. இதையெல்லாம் நாங்கள் நம்பணும். அப்போ இந்த நம்பிக்கைகளில் அவன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதனை திருமறை குர்ஆன் நிராகரிக்கிறது. இதுதான் கிறித்தவமும் இஸ்லாமும் வேறுபடுற இடங்கள். இந்த இடத்துல தான் பிரச்சனைகளே உருவாகுது. நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிறித்தவர்கள் பெருமைப்படுத்துவதை உடைய மிகப்பெரிய பெருமை. அவரை எதிரிகளால் ஒன்றும் செய்ய முடியல. எதிரிகள் கொண்டு விட்டார்கள் என்பது யூதர்களுடைய வாதம். நான் கொண்டுட்டோம், ஜெயிச்சிட்டோம் அவருக்கு எதிராக என்பது நீங்கள் யூதர்கள் வைக்கக்கூடிய வாதத்துக்கு கிறித்தவர்கள் இன்றைக்கு துணை போகிறாங்க, அந்த வாதத்தை ஏற்றுக்கிறாங்க. இன்னும் கிறித்தவத்தை உயர்வுபடுத்துவதற்கான வாதம் இருக்கிறதுன்னு சொன்னால், இஸ்லாம் அதுதான் உயர்வானது. எதிரிகளால் அவரை ஒன்றும் செய்ய முடியலைங்க, கடவுள் அவரை காப்பாற்றினார், கைவிடலை என்று இஸ்லாம் நம்ப சொல்லி நமக்கு சொல்லித்தருகிறது. இதை நாங்கள் நம்புகிறோம். அப்போ இந்த இடங்களில் எல்லாம் அது மாதிரி பைபிளில் அவங்க சொல்கிற காரியங்களை சொன்னாங்க. என்னென்னா, பைபிள் தேவகுமார்ன்னு சொல்லுது, அதனால் நாங்கள் கடவுளை மகன் நம்புகிறோம், அவரை கடவுள் நம்புகிறோம் என்று சொல்லுகிறது. இஸ்லாம் இறை தூதர் நம்ப சொல்லுது, அதனால் நாங்கள் நம்புகிறோம். இப்போ கடவுள் என்று நம்புவதற்கான பைபிள் காரணங்களை சொன்னாங்க. அப்போ அவரை வந்து இந்த மாதிரி நிறைய காரணங்கள், இப்படி அவர் வந்து தேவகுமாரன் என்று பைபிளில் சொல்லப்படுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தேவகுமாரன் சொல்லப்படலைங்க. பைபிளில் தாவீது தேவகுமாரன், சேஷ்ட புத்திரன் சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளில் சாலமோன் சேஷ்ட புத்திரன் சொல்லப்பட்டிருக்கிறது. சில இந்த எல்லாம் சொன்னோம்னு சொன்னால் பழைய ஏற்பாடு அதில் உள்ளது, புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு மறுப்பாங்க, வாகனம் கூட வைக்கக்கூடும். இப்படி ஏராளமான இறைத்தூதர்கள் இஸ்ரவேலர்கள் முழுவதுமே, நீங்கள் உதாரணத்துக்கு சொன்னோம்னா யாத்திராமத்தில் 4:22 வாசிச்சு பாருங்கள், ஃபிரவுனுடைய இடத்திற்கு மோசேய கடவுள் போக சொல்லி சொல்கிறார். அதான் யாத்திராமத்தில் 4வது அதிகாரம் சொல்லுது, ஃபிரவுன்கிட்ட போங்க, ஃபிரவுன் இடத்துல போய் நீர் ஃபிரவுன் இடத்துல சொல்லுவீராக, மோசே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரவுன் இடத்துல சொல்லுவீராக, இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்ட புத்திரர், அவரை என்னோட திருப்பி கொடுமைப்படுத்தின அவன் இஸ்ரவேல் சமுதாயத்தை வச்சு ஃபிரவுன், அதனால் என்னோட திருப்பி அனுப்பிவிடு என்று சொல்ல. அப்போ இஸ்ரவேல் முழுவதும் தேவகுமாரர்கள் அவர்கள்லாம் கடவுள் நம்ப இயலுமா? இது என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு அப்படின்னு சொல்லி சொன்னால், இதுதான் பைபிளில் கையாளப்பட்டிருக்கக்கூடிய மொழி, லாங்குவேஜ். அதில் நிறைய பேர் உலக மக்கள் அனைவரையும் பிள்ளைகள்னு சொல்லப்படுகிறது. நம்பிக்கை கொண்டவர்களை, நம்பிக்கையில் நம்ம ஈடுபாடு உள்ளவங்களை அவங்க வந்து பைபிளுடைய மொழி வந்து பிள்ளைகள் என்று வழக்கமாக ஏராளமான பேர் அதில் சொல்லப்படுகிறார். ஜோசப்ப சொல்லப்படுகிறது, இப்படி ஏராளமான கடவுளோடு இந்த மாதிரி பிறந்தார் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொன்னால், தந்தை இல்லாமல் பிறந்தாங்கிறது ஒரு பட்டியலே பைபிள் வச்சிருக்கு. ஏராளமான இஸ்லாத்தில் அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தவிர யாரும் அப்படி பிறக்கவில்லை என்று இஸ்லாம் நம்ப சொல்கிறது. அவங்களுக்கு மட்டும் உள்ள விசேஷமான அதிகாரம் என்று, அவங்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட அற்புதம் அது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்போ இந்த அடிப்படையிலே வந்து நம்ம யோசனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர், கடவுள் ஒருவன் தான். நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தே கடவுள் என்று நம்பினாலும் கூட, கடவுளுடைய பிள்ளை என்று நம்ப, கடவுளுடைய பிள்ளை கடவுளாக தான் இருக்க முடியும், கடவுளுடைய பிள்ளை என்று நம்பினாலும் கூட அது கடவுளுக்கு இணை வைத்ததாகத்தான் ஆகும். முகமது நபியையும் கூட கடவுளுடைய பிள்ளை என்று நம்பினால், அவருக்கு கடவுளுக்கு இருக்கிற மாதிரி சில அம்சங்கள் இருக்கிறது என்று நம்பினால், அது கடவுளுக்கு இணையாக வேற ஒருவரை கற்பித்தாகத்தான் ஆகும்போது இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை தெளிவான நிலைப்பாடு. அது மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவத்தை, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவத்தையும் தனக்காக சுமந்து கொண்டு தன்னை சிலுவையில் அடைந்து கொண்டார் அப்படின்னு, அது பைபிளுக்கே முரணான கருத்துங்க. அவர் பிடிக்க வரும்போது அவரை விரும்பிலாம் ஏற்றுக்கலைன்னு பைபிள் சொல்லுது. ஏலிலிமா சபக்தனி, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டிருந்து கேட்டார்ந்து பைபிள் வந்து சொல்லுகிறது. அப்போ விரும்பி ஏற்றுக்கொண்டதாக அல்லாஹ்வை கடவுளை பார்த்து, கர்த்தரை பார்த்து ஏன் என்னை கைவிட்டிருந்து எப்படி கேட்கலாம், விரும்பி ஏற்றுக்கிட்டவங்க.
அப்போ அதனுடைய கூற்றுக்கே ஒரு தவறானது. இன்னொன்றுங்க, இஸ்லாம் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை வைத்திருக்கிறது. அதனால் நம்ம இஸ்லாத்தினுடைய நிலைப்பாட்டு அடிப்படையில் ஏற்றுக்கிற இயலாது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு மனிதனும் அவன்தான் அவன் செய்யக்கூடிய பாவத்திற்கு அவன் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு பொறுப்பாளி. திருக்குறான் தெளிவாகவே சொல்கிறது, எந்த ஒரு மனிதனும் வேறொனுடைய சுமையை சுமக்க மாட்டான். திருக்குறானுடைய தெளிவான இது. அப்போ யாரும் முகமது நபியாகவே இருந்தாலும் வேற யாராகவே இருந்தாலும் மற்றவர்களுடைய பாவங்களை நாம் சுமக்க இயலாது. அவரவர் பாவத்தை அவர் தான் சுமக்கணும். அப்போ இது தாய் தகப்பன் பிள்ளை திருக்குறான் தீர்ப்பு நாள் பரலோக ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய விசாரணையை பற்றி திருக்குறான் சொல்லும்போது எப்படி சொல்லித்தருது அப்படின்னு கேட்டால், அங்கே பிள்ளையை விட்டு தகப்பம் ஓடிடுவான், தகப்பனை விட்டு பிள்ளை ஓடிடுவான், கணவனை விட்டு மனைவி ஓடி விடுவாள், எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் மறந்து அந்த விசாரணை எனக்கு என்னாமல் நிற்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் யாருடைய பாவத்தையும் யாரும் சுமக்க இயலாது என்று திருமறை குர்ஆன் கற்றுத்தருகிறது. அப்போ இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு எதிராக இருக்கிறதுனால ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக பலியாகி நம்ம எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கும். இது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டால், தர்க்கரீதியாக குர்ஆன் இப்படி மறுக்குது, தர்க்கரீதியாக இந்த விஷயங்களை யோசனை செய்து பார்த்தாலும் கூட இது வந்து மக்களை மனிதர்களை வந்து நம்ம எப்படியும் வாழலாம்ங்கிறதுக்கு ஒரு தூண்டுங்க. ஒரு முறைப்படியாண்டா நம்ம பாவங்களுக்கு தான் ஏற்கனவே ஒப்பு கொடுத்து பழி கொடுத்து ஆகி போயிடுச்சுல, அப்போ அதனால் நம்ம எப்படி இருந்தாலும் அவருடைய புண்ணியத்தினால் நாம் சொர்க்கம் செல்ல போகிறோம், நாம் பரலோக ராஜ்யத்தில் வெற்றி பெற போகிறோம் என்ற ஒரு சிந்தனையை கொண்டு வந்து விடும். அதற்கான ஒரு முன்னோட்டம் தான். அது மாதிரி பைபிள், பைபிளில் இருந்தால் இந்த எல்லா செய்திகளுமே எடுக்கப்படுகிறது. அப்போ பைபிள் வந்து இறை வேதம் என்பது இன்றைய கிறித்தவர்களுடைய நம்பிக்கை. அதில் நம்ம முரண்படுறோம். திருக்குறான் அப்படி சொல்லித்தருது. என்ன சொல்லுதுன்றா, ஏன் புது வேதம் வரணும், குர்ஆன் ஒரு புது வேதம் ஏன் வர வேண்டும், மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்த கடவுள் செய்தி அனுப்பினாரோ, மோசேக்கு எந்த கடவுள் செய்தி அனுப்பினாரோ அந்த கடவுள் தான் முகமது நபி அவர்களுக்கும் செய்தி அனுப்பினார் என்று கிறித்தவர்கள் தான் நம்பி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டை நம்பிக்கிட்டாங்கன்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சு. அங்கே தான் பிரச்சனையே உருவாகுது. பிரச்சனை எங்கே உருவாகுதுன்னு சொன்னால், திருக்குறான் சொல்லிக்கா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஞ்சியில் என்ற ஒரு வேதம் வழங்கப்பட்டது, அது மாதிரி மோசைக்கு வேதம் வழங்கப்பட்டது, தாவீதுக்கு வேதம் வழங்கப்பட்டது, எல்லா தூதர்களுக்கும் வேதம் வழங்கப்பட்டிருக்கிறதுனு திருக்குறான் சொல்லுது. பேர் சொல்லப்படலை, சில வேதங்களுக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பைபிள் என்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், பைபிள் வந்து பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் வந்துக்கிட்டு யாத்திராகமும் இருக்குது, ஆதியாகமும் இருக்குது. இதில் எல்லா பழைய சாலமோனுடைய சங்கீதம், தாவீதுக்கு வழங்கப்பட்ட சங்கீதம் புத்தகம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் பழைய தூதர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த பழைய தூதர்களுக்கு வழங்கப்பட்ட புத்தகங்கள் எப்படி சேர்க்கப்பட்டது, என்ன சேர்க்கப்பட்டது, அது இருந்ததா, அப்போ அதெல்லாம் உயிர்ப்போடு இருந்திருந்தது என்று சொன்னால் புதிய சிலபஸுக்கான தேவை என்ன இருக்குது? இப்போ நம்ம உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம பள்ளிகளில் பாடம் நடத்தும் போது திடீர்னு இந்த வருஷத்தோட பழைய வருஷத்தில் உள்ள சிலபஸ்லாம் மாற்றிட்டு புது சிலபஸ் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், அப்போ அதில் ஏதோ அப்டேட்டு தவறாக போச்சு, ஏதோ கோளாறுகள் வந்துருச்சு, அதனால் புது சிலபஸை அந்த சிலபஸுக்கு யார் ஓனரோ அவங்க கொண்டு வர்றாங்க. அப்போ வேதம் இருக்கிற சிலபஸுக்கு ஓனர் கடவுள் தான், அதே கடவுள் தான். இந்துக்கள் யாரை கடவுள்னு சொல்கிறோமோ, கிறித்தவர்கள் யாரை பரலோகத்தில் இருக்கும் பிதாவேண்டு அழைக்கிறோமோ, முஸ்லீம்கள் யாரை அல்லான்னு சொல்கிறோமோ, எல்லாம் ஒரே ஆளுக்குள்ள பேர் தான், வேறு வேறு பேர். அப்போ இந்த கடவுளில் இருந்து இந்த வேதங்கள் எல்லாம் வந்தது இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பினோம்டா, இந்த கடவுள் இதற்கு முன்னால் உள்ள தூதுவர்களுக்கு அடித்த வேதத்தில் திருக்குறான் காரணம் சொல்லுது. அதையெல்லாம் அன்றைக்கு யூதர்கள் அவங்களுக்கு தான் நிறைய வேதம் வந்துச்சு. இஸ்ரவேலர்களுக்கு தான் நிறைய தூதர்களும் வந்தாங்க, நிறைய வேதங்களும் வந்துச்சு. அவர்கள் அவங்களுடைய கைகளால் அந்த வேதத்தில் விரும்பினதை வச்சுக்கிட்டு விழாத எடுத்துட்டான். அவன் உற்பத்திக்கு தகுந்த மாதிரி உள்ள காரியங்களை சேர்த்து கொண்டான் என்று திருக்குறான் காரணம் சொல்கிறது. அப்போ இந்த காரணம் அப்பவும் பொருந்தும். இஸ்ரவேலர்கள் பழைய ஏற்பாட்டில் பழைய தூதர்களுக்கு அந்த வேதங்களில் அவர்கள் கையால் மாற்றிவிட்டார்கள் என்று சொன்னால், அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜீசஸ் கிரைஸ்டுக்கு புது வேதம் வழங்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. புது வேதம் வழங்கின அப்புறம் பழைய புத்தகங்கள் எல்லாம் ஏன் சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற காரணம் இருக்குது. இந்த புது வேதம் வழங்கப்பட்ட பிறகு நீங்கள் பைபிளை வாசித்து பார்த்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இப்போலாம் புத்தகம்லாம் தேடி அலையணம்லாம் இல்லை, அவங்க அவங்களுக்குள்ள ஸ்மார்ட் ஃபோனில் பல வகையான எல்லாருடைய இதுவும் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். நல்ல அழகான முறையில் போட்டிருக்காங்க தேடல், அது இதோட போட்டுக்கலாம், என்ன தேவைனாலும் இதில் தேடி எடுத்துக்கலாம், அப்பப்போ படிச்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி உள்ள இன்னும் அழகாக நிறைய வந்து திருக்குறானையெல்லாம் எப்படி ஆப் பிளாட்ஃபார்மில் போடணுங்கிறதுக்கு முன்னுதாரணமாக கூட அதை எடுத்துக்கிற அளவுக்கு டெக்னாலஜியில் ரொம்ப ஹையாக கூட பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய இருக்குது, யாருக்கும் எல்லாருக்கும் தெரியாது, யாரோ ரெண்டு மூணு பெரிய அறிஞர்கள் இருக்குதுன்னு தெரியுங்கிற மாதிரியில் இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை, பரவலாக்கப்பட்டு விட்டது. அப்போ அதில் வந்து சுவிசேஷக்காரர்களான பழைய ஏற்பாடு அது தனி, புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷக்காரர்கள் இருக்காங்க, லூக்கா இருக்கார், ஜான் இருக்கிறாரு, இந்த மாதிரி உள்ள பவுல் இருக்கார், இப்படி உள்ள சுவிசேஷக்காரர்கள் சுவிசேஷக்காரர்களுடைய கருத்துக்களாகத்தான் அந்த செய்திகளை எல்லாம் சொல்கிறாங்க. பரிசுத்த ஆவியால் உந்தப்பட்டு அவர்கள் தான் இறங்குறதுன்னு சொன்னாங்க. பழைய ஏற்பாடுன்னு எழுதியிருக்கிறதுல மோசேக்கு வந்தது தானே மோசேயுடைய புத்தகமாக இருக்க முடியும். மோசே இறந்தார், அதற்கு பின்னால் 40 நாள் கழிஞ்சதெல்லாம் பழைய ஏற்பாடு சொல்லுது.
இப்போ மோசே சொல்லியிருந்தால் அதில் நான் செத்தை நான் எப்படி சொல்லணும்? அப்போ இதுக்கு பின்னால் வந்த ஆட்கள் செய்திகளை சொல்லி எழுதியிருக்கிறார்கள். அது மாதிரி பவுல் உருவாக்கியதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டினுடைய நிறைய அம்சம் நாங்கள் சொல்கிறோம். அப்போ அவராக அவர் சொன்னார், நான் பரிசுத்த ஆவியால் உந்தப்பட்டு எனக்கு இதெல்லாம் எழுதுறது சிறந்தது என்று தோணுதுனால் நான் எழுதுனேங்கிறாரு. அப்போ என்னண்டா, நம்ம வந்து அவங்களுக்கு வைக்கக்கூடிய அன்பான அழைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர். இன்றைய கிறித்தவர்கள் மதிக்கக்கூடியதை விட மிகச்சிறப்பாக முஸ்லீம்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மதிக்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெருமைப்படுத்துகிறோம், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுளாக இல்லை அப்படின்னு வந்துட்டு நாங்கள் நம்பணும், நம்ப வேண்டும். அது இஸ்லாத்தினுடைய அடிப்படையானது. இந்த கடவுளாக நம்புவதற்கு தேவகுமாரனாக இருக்கிறாரு. அவர் வந்து அற்புதமான முறையில் பிறந்தார். அவர் வந்து உப்பு கொடுத்து உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுவது ஒரு கடவுளாகுவதற்கு போதுமான அளவுக்குள்ள ஆதாரங்கள் இல்லை என்று திருக்குறான் மறுக்கிறது. அதனால் சொல்கிறோம், தெளிவாக திருக்குறான் சொல்லுது இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருக்குறானே சொல்லித்தருது. மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லாத சொல் மரியமுடைய திருக்குறானுடைய வசனங்களை உங்களுக்கு வாசி காட்டுறேன். மரியமுடைய மகன் தூதரே தவிர வேறில்லை. உம்மு ஹா சித்திகா அவருடைய இல்லாத சொல் கதுஹலத் மின் கபுல் ரசூல். இதற்கு முன்னால் பல தூதர்கள் சென்றிருக்கிறார்கள். உம்மு ஹா சித்திகா அவருடைய தாயார் நம்பிக்கைக்குரியவர். அவர் எந்த மோசமான வேலையும் தெரியல. கானா யாக்கலானி தாம், அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. இதையும் சொல்லுது திருக்குறான் பற்பசாத்தம் சொல்லுது. சாப்பிட்றவங்க கடவுளாக இருக்க முடியாது. சாப்பிடக்கூடிய கடவுளுக்கு அதெல்லாம் தேவையில்லை, கடவுளுக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. திருக்குறான் பற்பசாத்தம் சொல்லுது, உம்முஹா சித்திகா கானா யாக்கலானி தாம் உள்ளூர் கைஃபனு சபியலமுல் ஆயாத். இந்த வசனங்களை எப்படி தெளிவுபடுத்திருக்கணும்னு பார்க்கலையா? தும்மன்லூர் அண்ணா இஃபக்கரூன் மீண்டும் நீங்கள் சிந்திச்சு பாருங்க மாட்டீங்களா அப்படின்னு திருக்குறான் கேட்குறது. அவங்களுக்கு திருக்குறானுடைய மொழியாக்கங்களை கொடுங்க, அவங்க வாசி பார்க்கட்டும். இந்த கிறித்தவ வேதங்களை பற்றிய ஏராளமான விமர்சன புத்தகங்கள்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. இயேசு இறைமகனா, இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை, அந்த மாதிரி உள்ள புத்தக தொகுப்புகளையெல்லாம் கொடுங்க. உங்களுக்கு இது சம்மந்தமான கேள்விகள் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இந்த மாதிரி உள்ள ஒரு அரங்கத்தில் கேள்வி பதில்களில் இந்த கேள்விகளை ஆக்கிரமிச்சுக்கிறோங்கிறதுனால தனியாக ஒரு நேரம் எடுத்து இந்த விஷயங்களை எல்லாம் பேசிக்கிறலாம். உங்களுக்கான தெளிவுகளை சொல்லலாம், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். என் பேர் விஜய், காரைக்குடிலேருந்து வரேன். பைபிளில் ஒரு நிகழ்வு இருக்குது சார், விபச்சார பெண்ணை பற்றி. எதில்? பைபிளில். பைபிளில் இருக்குது. அதாவது ஒரு விபச்சார பெண்ணை வந்து எல்லோரும் கல்லால் அடிச்சிட்ருப்பாங்க. அப்போ அந்த வழியாக இயேசு வருவார். வந்துட்டு உங்களில் யார் பாவம் செய்யாதவரோ அவரை வந்து அவங்க மேலே கல்லால் அடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அல்டிமேட் மீனிங் வந்து என்னென்னா, அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறதுக்கு கடவுள் இருக்காருன்னு அர்த்தம். அதுதான் அதோட அல்டிமேட் மீனிங். ஸோ இப்போ அதில் கல் எரிஞ்சவன் வந்து ஒரு விபச்சாரனாக இருப்பான், கல் எரிஞ்சவன் ஒரு விபச்சாரியாக இருப்பான். அதுதான் எனக்கு புரியல, எப்படி வந்து இஸ்லாம் வந்து தண்டனை வந்து அந்த மாதிரி கொடுக்குது, அதை எப்படி அலோவ் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு புரியல. சரி சரி, கடவுள் மறுமையில் தண்டனை கொடுப்பார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியத்துக்கும் வந்து நம்ம இந்த உலகத்திலே தண்டனை வழங்கிவிட்டோம் என்று சொன்னால், அப்புறம் மறுமை தண்டனைக்கு என்ன பயன் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ இதுக்கு பின்னணியில் என்ன அப்படின்னு கேட்டால், இஸ்லாம் இந்த உலகத்தில் கடுமையான தண்டனை முறைகளை, குற்றவியல் தண்டனைகளை நடைமுறைக்கு வச்சு, குலவன்னா அவனை விசாரித்து கொலை நிரூபணமாகிவிட்டது என்று சொன்னால் அவனை பதிலுக்கு கொல்லணும். திருடினால் திருட்டினான்னு நிரூபணமாகிடுச்சு சொன்னால் அவன் கையை வெட்ட வேண்டும் இப்படின்னு சொல்லிட்டு கடுமையான தண்டனைகளை இஸ்லாம் சொல்கிறது. அப்போ இந்த தண்டனைகள்லாம் ஏன் வச்சுருக்கணும்? கடவுள் தான் மறுமையில் தண்டனை கொடுப்பார என்ற ஒரு கருத்து உட்பட அந்த கேள்வியை கேட்குறாங்க. இதில் அடிப்படையில் என்னென்னு கேட்டிங்களாங்க, இந்த குற்றவியல் தண்டனை சட்டம் இருக்கே, இந்த குற்றவியல் தண்டனை சட்டம் மறுமையில் தண்டனையை கொடுக்கும்போது இந்த உலகத்திலையும் ஏன் கொடுக்கணுங்கிற ரெண்டு முரண்பாடான விஷயங்கள் இல்லை, உன்னோட ஒன்று உடன்பாடான விஷயங்கள். அதனால் மறுமையில் தண்டனை இருக்கிறதுங்கிறத நம்புகிற மக்கள் தான் பெரும்பாலான நாடுகளில் உலகத்திலே சட்டத்தை ஏற்றிக்கக்கூடியவங்க. ஆனால் எல்லா நாட்டிலையும் கூடக்குறைய இருக்கலாம ஒழிய குற்றவியல் தண்டனை சட்டம் இருக்குது. இந்த உலகத்தில் குற்றவியல் தண்டனை சட்டம், திருட்டு கைவட்ட வேணாம், ஆனால் திருடினவனுக்கு இன்னதான் தண்டனைன்ற ஒரு சட்ட புத்தகத்தில் ஒரு பாயிண்ட் இல்லாத ஒரு நாட்டை காட்டுங்க. ஏதாவது ஒரு நாட்டில் இந்த நாட்டில் திருடினவனை குற்றம்டே சொல்ல இயலாது. அதனால் திருடினவனை பிடிச்சி அது திருட்டு நிறுவனமானாலும் பொருளை வாங்கி கொடுத்துட்டு விட்டுருவாங்கன்னு ஒரு நாடை சொல்லுங்கள். ஒரு மாதம் சிறை, 15 நாள் சிறை, என்னமாவது ஒன்று என்று சொல்லி சிறை தண்டனை, ஏதாவது ஒரு தண்டனை எல்லா நாட்டிலையும் இருக்குது. சின்ன குற்றம் நம்ம நினைக்கிறது கூட அவங்களுடைய குற்றவியல் தண்டனை முடிவுகளில் ஒரு முடிவு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த உலகம் நாம் வாழ்வதற்கு ஏதுவான இடமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டும் வேணும். ஒருத்தனுக்கு மர்ம நம்பிக்கை இருக்கணும், மறுமையில் கடவுள் நம்மை தண்டிப்பார் என்ற நம்பிக்கையில் வாழணும். இன்னொன்று, இந்த உலகத்திலும் நாம் அவமானப்பட்டு விடுவோம்னு நம்பணும். ரெண்டும் தான் அவனை பாதுகாக்கும். அப்போ இந்த ரெண்டும் பாதுகாக்குங்கிறத வந்துட்டு உலகம் பூரா ஏற்றுதான் இருக்கிறோம். இதில் தண்டனை கூடுதலாக குறைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வேணும்டா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபட்ட கருத்து வரலாமே ஒழிய, அடிப்படையிலேயே இந்த உலகத்தில் அரசு இருக்க, அரசுக்கான வேலையை என்ன நினைக்கிறீங்க?
சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதுதான் ஒரு அரசுக்கான தலையாய வேலை. அது நம்ம இங்கேலாம் நிலையாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பார்ப்போம், எதிர்கட்சி ஆளுங்கட்சி மேலே வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த அரசாங்கம் வந்தபோது சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு தான் முத, இந்த அரசு சரியில்லைன்னு சொல்கிறதுக்கான முத குற்றமாக ஏதோ சொல்லுவாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறதான் சொல்லுவாங்க. அப்போ ஏன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்குரியதான், அரசாங்கத்தினுடைய தலையாய வேலை. இப்போ இந்த வேலையை விட்டுட்டு அரசாங்கம் வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ அதனால் இது வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலையும் குற்றங்களுக்கான தண்டனை இருக்குது. சிலதை அவங்க அந்த காலத்தில் நம்ம குற்றம்னு பார்த்ததை இப்போ குற்றமில்லைன்னு வேணும்டா ஒதுக்கியிருக்கலாம். ஒரு இந்தியாவிலையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால், பாராளுமன்றத்தில் பேச போகிற எம்பிக்களுக்கு நம்ம காசு கொடுத்து ஏன் கருத்து அங்கே பேசிட்டு வாங்கன்னு சொன்னோம்னா அது லஞ்சம். இதே அமெரிக்காவில் லஞ்சம் இல்லை, அது லாபிங்னு சட்டப்பூர்வம். வாங்குகிற காசுக்கு அவர் வரி கட்டினா போதும், முடிஞ்சு அவர் சட்டப்பூர்வமாக செஞ்சுக்கிறலாம். அது லாபிங் அவங்க சட்டப்பூர்வமாக செய்யலாம். அப்போ சில இடத்துல குற்றமாக இருக்குது, சில இடத்துல குற்றமாக இல்லை. இப்படி மாற்றங்கள் வரும். இது என்னென்னத்திலாம் பெருங்குற்றங்களாக குற்றமில்லாத பட்டியலில் சேர்க்க போகிறாங்களோ, கடைசியில் சேர்த்து சேர்த்து முடிவாக கொலை கூட குற்றமில்லைன்னு வந்துருச்சுண்டா, அதை பட்டியலிருந்து எடுத்துருவோங்கிற ஒரு நல்ல உலகத்தில் வந்துருச்சுன்னு சொன்னால், உலகம் வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடமா போயிடும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், குற்றவாளி ஒருத்தன் கொலை செய்து விட்டான், அவனுக்கு இந்த உலகத்தில் எந்த தண்டனையுமே இல்லை இப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நம்ம தைரியமாக திருவிழா போக முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? நம்முடைய ஒரு பொருளை பத்திரமாக வச்சுட்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லை. நிறைய நல்லவனே திருடனாயிடுவான். பூட்டு போடுறாங்கல்ல, பூட்டு வீடுகள்லாம் நம்ம பூட்டு போட்டு பூட்டிட்டு போகிறோம். இந்தியாவில் வந்து நிறைய வீடுகளில் வந்து இப்போ நகை கொள்ளை, பணம் கொள்ளை இதெல்லாம் அடிக்கப்படுறது பூட்டின வீட்டில் தான், திறந்த வீட்டில் இல்லை, பூட்டின வீட்டில் தான் அடிக்கப்படுது இதெல்லாம். அப்போ என்ன இது சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், பூட்டு போடுறது நல்லவனுக்கு, திருடனுக்கு இல்லை. திருடன் திட்டம் போட்டு கட்டாயமத்தை எடுத்து போயிடுவான். திறந்து கிடஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், பக்கத்தில் பணம் இருந்துச்சுண்டா, நல்லவன் பார்த்தாண்டா திறந்துல கிடக்கு, பக்கத்தில் இருக்க அவனுடைய எண்ணம் கெட்டுப்போம், அவன் போய் எடுக்கிற மாதிரி வந்துடுவான். அப்போ சட்டம் போடுறது நல்லவனுக்கு, நம்மள மாதிரி ஆட்களுக்கு, கெட்டவனுக்கு இல்லை. கெட்டவன் எப்பவும் கெட்டவனாக இருப்பான். அப்போ இதில் மாட்டிக்கிற ரெண்டு மூணு கெட்டவனை நாம் பிடித்து தண்டித்தோம் என்று சொன்னால், நல்லவனுக்குள்ள பயம் நல்லவனாகவே இருக்கும், இந்த உலகம் வாழக்கூடிய இடமாக இருக்கும். இன்னும் என்னென்னா, மனிதர்கள் செய்கிற பாவங்களில் பல வகைப்பட்ட பாவம் இருக்குது. வெளிப்படையாக செய்கிறான், அந்தரங்கமாக செய்கிறான். அப்போ வெளிப்படையாக செய்யக்கூடிய பாவத்திற்கு, வெளிப்படையாக செய்யக்கூடிய குற்றத்திற்கு இந்த உலகத்தில் பிடிச்சி தண்டனை கொடுத்தா தான் மற்றவன் செய்யாமல் இருப்பான். அவன் மறைமுகமாக செய்கிறத நம்பணும் மனசுக்குள்ளே, யாரும் பார்க்கல நினச்சி செய்கிறான்ல. இந்த குற்றங்களை எல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருவன், கடவுள் இதையும் பார்க்க சக்தியானவர், மறுமையில் வெளிக்காட்டிடுவார் நம்பணும். அந்த நாளில் நம்மை தண்டிக்கக்கூடிய அந்த நாளில் பரலோக ராஜ்யத்தில் மறுமையில் கடவுள் எல்லார் முன்னாலையும் வச்சு நம்மளை அம்பலப்படுத்தி அங்கே தண்டனை தந்து, அங்கே நமக்கு தண்டனைகள் வழங்கி கஷ்டமாக போயிடும் நினைக்கணும். இது இந்த உலகத்தில் உள்ள யாருமே பார்க்கல, அதனால் நம்ம செஞ்சிருவோம்னு உள்ள இடத்துக்கு மறுமை பொருந்தும். ஆனால் இந்த உலகத்தில் ஒருத்தன் கொலை பண்ணாட கொலை விழுந்துடும் தெரியும், திருடி போனாண்டா திருட கொடுத்தவன் காணாமல் சொல்லுவான், பிடிச்சி தண்டனை கொடுத்தாத்தேன் அடுத்தவனுக்கு திருடம்ங்கிற பயம் வரும். அப்போ இந்த உலகத்தில் உலகம் மனித வாழ்க்கைக்கு ஏற்ற இடமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ரெண்டும் மிக அவசியம்ங்கிறத வந்து நாம் புரிந்து கொண்டு நடந்தோம் என்றால் தான் இந்த உலகம் மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இருக்கும். இப்போ அடுத்த இதில் என்ன வரும்டா, இஸ்லாம் ஏன் தண்டனை இவ்வளோ கடுமையாக்கி வச்சுருக்குன்ட்டு வரும். இன்றைக்கு உங்கள் தகவலுக்கு, ஏராளமான நாடுகளிலே உலகம் முழுவதும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றவியல் தண்டனை சட்டம் எல்லாமே மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா சட்டமுமே மறுபரிசீலனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது இன்றைய உலகத்தில். அப்போ இந்த ஏன் மறுபரிசீலனைக்கு உள்ளாக்குறாங்கன்னா, அவங்க ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய சட்டங்கள் அவர்களுடைய நாடுகளில் குற்றங்களை குறைக்கவில்லை. நிறைய குற்றம் நடக்குது, நிறைய இது நடக்குது. துப்பாக்கியெல்லாம் சுதந்திரமாக வச்சுக்கலாம்னு சொன்னாங்க மேலை நாடுகளில் எல்லாம், இப்போ அதெல்லாம் திருப்பி வாங்க போகிறான். ஏன்டா திடீர்னு அவனுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டுனா ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகிறான், அங்கே இருக்கக்கூட பிள்ளைகளெல்லாம் டொப் டொப்புன்னு சுட்டு போடுறான். அப்போ துப்பாக்கி வச்சுருக்கக்கூடிய சட்டத்தை கடுமையாக்க வேண்டும். இதை மீறி யாராவது செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அதில் அவங்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்றெல்லாம் எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய, அது மாதிரி பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கான உலகத்தில் இப்போ வந்துக்கிட்டு அந்த ரேப் ரேட்டுன்னு சொல்லுவாங்கள, பாலியல் பலாத்காரம் பண்ணுறவங்களுடைய நம்பர்கள் உலகம் முழுவதும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. அப்போ பெண்களை இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்குறவங்களுக்கான தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். நம்ம நாட்டில் ஏற்கனவே துணை பிரதமராக இருந்த அத்வானியே சொன்னார், இந்த பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுற ஆட்களுக்கு இஸ்லாம் சொல்கிற மாதிரி தண்டனை கொடுக்கணும், அதுதான் இவங்களெல்லாம் கட்டுப்படுத்தும் என்று. அப்போ அந்த மாதிரி வந்து தண்டனைகள் கடுமையாக இருக்க வேண்டும் என்று நம்பிக்கை இருக்குது. குழப்பிக்கிறாங்க இப்போ நிறைய ரைட்ஸ் குரூப்பு, மக்கள் உரிமைக்கான குழுக்கள்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து இன்றைக்கி தண்டனை வாங்குறவனை பற்றி யோசிக்கிறாங்களே ஒழிய, ஏற்கனவே ஒரு கொலை கொடுத்துட்டு ஒருத்தன் வீட்டில் இருக்கிறானே அவங்களுடைய பாதிப்பு என்னென்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இந்த உலகத்தை தண்டனைகள் கடுமையாக இருக்க வேண்டியது,
தண்டனைகள் இருக்க வேண்டியது, இங்கே இருக்க வேண்டியது, மறுமையில் உள்ள தண்டனையும் நம்ப வேண்டியது. இந்த உலகத்தை மனித வாழ்க்கைக்கு ஒரு உகந்த இடமாக, மனித வாழ்க்கைக்கான சரியான இடமாக வைத்திருக்க உதவுங்கிறதுனால இரண்டும் தேவை. சார் குட் ஈவினிங், ஐ கேன் ஆஸ்க் இன் இங்கிலீஷ் நோ? ஓகே. ஸோ ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ, ஸோ ஹிந்து மித்ரோலஜி, ஐ ஏ ஹிந்து. ஸோ there are civilization around many, but I'll answer you in Tamil. Okay, no problem. Many thousand years culture, no more than 5,000-10,000 we cannot found, but in Ibrahim and then Muslim and Christians, they divided into Ibrahim go to Muslimity and Abraham go to Christianity. So according to their wish on that time, during that period, they made this religion. But in Hindu, it is not a religion, but it is a culture of living. It cannot be counted many 10,000 years back. Many thousand years back, we cannot predict. And when we go through the history, while studying also, 1,200 from Asia, Persia, Iran, it is your Iran. Now that time India and Pakistan, Afghanistan in together, we are in one land. That time they came through Iran, and Arabs also came, they invaded. After that Dutch people came, after that Portuguese came, then before that then ultimately British came. So they influenced all the religion in across India. Okay, but my question is this 2000 what is the starting, I mean 2000 years back, maybe 1200 like that, this Ibrahim and Abraham they have converted, no, that means they have that actually they have bifurcated Ibrahim and in one cent and Abraham go to Christianity. So I wanted to know that this, when it has taken place, 2000 years maybe. Okay. Can you count? Okay. Yeah, that's all. Okay, ah என்ன கேக்குறாருன்னா, ஏறத்தால கிறித்தவர்களுடைய வரலாறும் முஸ்லிம்களுடைய வரலாறும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆபிரகாமில் இருந்து தான் தொடங்குது. அப்போ அப்படி இருக்கையில் இந்து மதம் வந்து ரொம்ப பழமையானது, எப்போண்டே சொல்ல முடியாத அளவுக்கு பழமையானது. அப்போ இதுக்கு பின்னால் வந்து ஆக்கிரமிப்பாளர்களால் தான் இந்தியா வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்திய சூழலில் இது கடந்த ஒரு 10-20 ஆண்டுகாலமாக இது ஒரு பிரச்சாரமாக இந்து மக்கள் மத்தியிலே முன்வைக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, சிலை வணக்கம், சிலை வழிபாடுகள் தான் புராதனமானவை, அதுதான் தொடக்கம் மனித குலத்துக்கு. இப்போ இருக்கக்கூடிய இந்த கிறித்தவ ஒரு தெய்வ வழிபாடு, ஓரிரை கொள்கைகள்லாம், இஸ்லாமிய முறைகள்லாம் இப்போ ரீசெண்டாக வந்தது. அதனால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய கொள்கையை இவங்கெல்லாம் ஏற்றுக்கிறனும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு வாதம் பரவலாக இப்போ இந்தியாவில் கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு 50 ஆண்டுகளாகனு சொல்லலாம். சங்கு இயக்கங்கள் செயல்பாடுகளை தொடங்குறதுக்கு பின்னால் இந்த ஆர்கியூமெண்ட் ஒன்று தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறதுங்க. இப்போ இதுக்கு விடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விடை. அவர் நிறைய கேள்வி கேட்டார், நிறைய கேள்வி கேட்டு சின்ன பதிலாக சொல்கிற விட ஒரே ஒரு விட தான். இஸ்லாமிய நம்பிக்கையில் என்ன அப்படின்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் ஏவாள் இவங்க முஸ்லீம்களாக தான் இருந்தாங்க தான் குர்ஆன் சொல்லுது. உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் ஜோடியே முஸ்லீம்களாக இருந்தார்கள் என்பது தான் இஸ்லாமிய நம்பிக்கை. இங்கே வரலாறு, இன்றைக்கு உள்ள வரலாறை வச்சு என்ன பேசலாம்டா, 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் வந்தார், இவர் வந்தார், அதுக்கு பிறகு தான் கொண்டது, எல்லாம் உலக வரலாற்றில் உலக போக்கில் நடந்த ஏராளமான மாற்றங்கள். அப்போ முதல் ஜோடி முஸ்லீம்களாகத்தான் இருந்தார்கள், ஏக இறைவனை வழிபட்டார்கள், அவன்கிட்டருந்து வந்த வழிபாடுகளை பின்பற்றினார்கள், அவன்கிட்ட இருந்து வந்த ஏவல்களை ஏற்று நடந்தார்கள், அவன் எதையெல்லாம் தடுத்தான் அதெல்லாம் தடுத்து வாழ்ந்தார்கள், இதுதான் இஸ்லாம். அப்போ இந்த அடிப்படையில் தான் வாழ்ந்தார்கள் என்று திருக்குறான் சொல்லி காட்டுகிறது முதல் ஜோடியே. அப்போ இஸ்லாமிய அடிப்படையான நம்பிக்கை. அப்போ அதனால் இதற்கு பின்னால் வரலாற்றில் அதற்கு பிறகு ஆதாம் வந்தார், வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கைக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் வந்தார்கள், அவர்கள் வந்து சிலைகளை செய்து வச்சு அதாவது நினைவு சின்னமாக வச்சுருப்பாங்க அவருக்கே, அதை பிறகு வணங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம இப்போ சொன்ன உதாரணம் மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்துருப்பாங்க, ஓவியம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க, சிலை வடித்து வைத்திருப்பார்கள், அதை வணங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ சிலை வணக்கம் வந்திருக்கும், அதுக்கப்புறம் ஒரு தூதுவர் வருவார், அதெல்லாம் சரி பண்ணுவார், மறுபடியும் போயிடுவாங்க, அவருக்கே சிலை செஞ்சு வச்சுருவாங்க. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் வரும்போது எந்த சிலை வணக்கத்திற்கு எதிராக கடுமையாக போராடினாரோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆபிரகாம், அவருடைய சிலை மக்காவில் இருக்கக்கூடிய புனித ஆலயமான கௌபாவுக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது, அதை எடுத்து போட்டார். அப்போ இப்ராஹிம் வந்து சிலை வணக்கத்தை எதிர்த்து போராடியவர், அதற்காகவே கடுமையாக பாடுபட்டவர், அதுதான் அவர் பட்ட கஷ்டங்களில் மிகப்பெரிய கஷ்டம்.
ஆனாலும் கூட அவரையும் சிலை வைத்து வச்சுட்டாங்கல்ல, பெரியாருக்கு சிலை வச்ச மாதிரி தான். அவர் சிலை வணக்கத்துக்கு எதிரான அவ்வளவு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தார் என்று திருக்குறான் சொல்கிறது. அவருக்கும் செஞ்சு வச்சுட்டாங்க, அதை தூக்கி போட்டார். அதனால் நபிகள் நாயகம் தான் முதல்ல சிலை வணக்கத்தை ஒழிச்சாருன்னு சொல்ல இயலாது. இப்ராஹிமே இருந்தார், அதற்கு முன்னால் இருந்தாங்க. இந்த உலகத்தில் தோன்றிய இறை தூதர்கள் எல்லாருமே இப்ராஹிம் கடவுளிடத்திலே பிரார்த்தனை செய்தார் என்று திருக்குறான் சொல்கிறது. என்னுடைய மக்களை இந்த மக்காவில் கொண்டு வந்து குடியமர்த்தினார். ஹாஜரை, அவங்களுடைய மகன் இஸ்மாயிலை மக்கா இருக்கக்கூடிய ஆலயத்தில் கொண்டு வந்து குடியமர்த்திட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தை அவர் தான் புனர்நிர்மாணம் செய்தார், கட்டி எழுப்பினார். எழுப்பிட்டு பிரார்த்தனை செய்ததாக திருக்குறான் சொல்கிறது. என்னுடைய பிள்ளைகளை இந்த புனித ஆலயம் இருக்குங்கிறதுனால இங்கே கொண்டு வந்து குடியமர்த்துறேன் அப்படின்னு இந்த ஊரை பாக்கியம் நிறைந்ததாக ஆக்குவாயான்னு கேட்டார். என்னுடைய பிள்ளைகளை, அவர் ஏகத்துவ கொள்கைக்கு ஃபவுண்டர், சிலை வணக்கத்தெல்லாம் அவங்க ஊரில் கடுமையாக எதிர்த்து இங்கே வந்திருக்கிறாரு. வந்துட்டு அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகளை சிலைகளை வணங்கி விடுவதில் நின்று பாதுகாப்பாயான்னு பிரார்த்தனை பண்ணுறாரு. ஏன் அப்படின்டா, மனித வாழ்க்கையின் ஓட்டத்தில் மனித வாழ்க்கையின் போக்கில் திருப்பி அங்கே போயிடுவான்னு அவருக்கு தெரியும். அதனால் அந்த பிரார்த்தனையை செய்கிறார். அதனால் ஏக இறைவன் தான் இந்த உலகத்தை படைத்தான். ஏக இறைவனை வணங்குவதற்காகத்தான் முதல் ஜோடி படைக்கப்பட்டார்கள். இதுதான் இந்த உலகத்தில் ஆதியில் தோன்றிய மார்க்கம், ஆதியில் தோன்றிய வழிமுறை என்பதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. அதான் உங்களுடைய கேள்விக்கான பதில். வணக்கம் சார், நான் என் பேர் செல்வம், பட்டுக்கோட்டை சார். ஒரே ஒரு கொஸ்டின் தான், இங்கே உள்ள முஸ்லீம்கள்லாம் பள்ளியாக செல்லும் போது ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இதே முஸ்லீம்க தான் மக்காவுக்கு போகிறாங்க புனித ஸ்தலம்னு சொல்லிட்டு, அங்கே போகிறவங்களும் ப்ரேயர் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் இது இது கம்பேர் பண்ணும்போது அங்கே போயிட்டு முடியெல்லாம் இறக்கிட்டு மொட்டை போட்டு அந்த பள்ளியை ஹிந்து மரப்படி சுற்றிக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டுலாம் வர்றாங்க. மேலே உள்ள சட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு துண்டெல்லாம் போட்டு போகிறாங்களே, அப்போ அவங்க எப்படி ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணி செய்கிறாங்களா எப்படி என்ன சார்? புனித ஆலயம்ட்டு வந்துக்கிட்டு மக்காவுக்கு போகிறவங்க ஏறத்தாலும் அவங்களுடைய நடவடிக்கை எல்லாத்தையும் பார்த்தா வந்துக்கிட்டு இந்து மதத்தில் உள்ள மாதிரியே செய்கிறாங்களே, போய் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தை சுற்றி வர்றாங்க, அங்கே வந்துக்கிட்டு துண்டு போட்டுக்கிறாங்க, அது மாதிரி அங்கே மொட்டை அடிக்கிறாங்க, இதெல்லாம் இந்துக்களும் நாங்களும் வழிபாட்டில் செய்யத்தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஆலயத்தை போய் சுற்றுறாங்கல்ல இஸ்லாம் செய்த அப்படி நேர் முரணான விஷயங்களே அதற்குள்ளே வைத்திருக்கிறது. என்ன அப்படின்டா, அந்த ஆலயம் அதற்கு உள்ளேலாம் யாரும் இல்லை, அது சும்மா வெறும் ஆலயம் தான். அதில் போய் அங்கே சுற்றுற ஆளுக்காக வளம் வர்றதுன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம், வளம் வருகிறோம். வளம் வர்றோம்டா என்னென்னா, ஆலயம் வளப்புறம் இருக்கிற மாதிரி சுற்றி வர்றது. ஆனால் மக்காவுக்கு அந்த ஆலயத்துக்கு போகிறவங்க இடம்தான் வர்றாங்க. இந்த இந்த சிஸ்டத்துக்கு அப்படி நேர் முரணான ஒரு சிஸ்டம். இந்த ஆலயம் இடப்புறம்லாம் மோசமானதில்லை, இடப்புறம் இருக்கிற மாதிரி தான் ஆலயத்தை சுற்றி வருவாங்க. இடம் வர்றது அது சுற்றி வர்றாங்க. அது மாதிரி துண்டு போட்டிருக்கிறாங்களா, எதுக்கு இப்போ துண்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இங்கே இவங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை. துண்டுக்கு ஒரு காரணம் இருக்குது என்னென்னா, அந்த ஆலயத்தை வணங்குவதற்காக வருடம் ஒரு முறை ஹஜ் பயணம்னு போவாங்க, அங்கே போனாலோ இல்லை இதை வணங்குவதற்காக வருஷம் எப்போ வேண்டாலும் போகலாம், போய் அதை சுற்றி வர்ற வேலையை செய்யலாம், இடமரக்கூடிய வேலையை. அந்த வேலையை செய்யும்போது அவங்க வந்து இருக்கக்கூடிய எல்லாரும், அதை சுற்றக்கூடிய எல்லாருமே ஏழை பணக்காரங்கிற பாவாலெலாம் இருக்காது. எல்லாரும் வெள்ளை ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு துண்டு கீழே கட்டியிருக்கிறது, ஒரு துண்டு மேலே போட்டிருக்கிறது, அவ்வளோதான். அவ்வளோ பேரும் சமமாக அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக, நீங்கள் ஓப்பனாக விட்டிங்கன்னு வச்சுக்கிறீங்க, ராஜா கிரீடம் போட்டுக்கிட்டு வருவார். அவருக்குள்ள ஆடைகளில் பெரிய, அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து சட்டைக்கு பதிலாகவே ஒரு பெரிய சைனத்தை தூக்கி போட்டிருப்பாங்க, முன்பக்கம் பூரா தங்கம் அடைச்சிருக்கவங்கள அப்படி தான் நடந்தே வருவாங்க. இப்படி வந்து ஒருத்தர் சுற்றுவார், அவர் ஒருத்தர் பளபளன்னு ஒரு ஆடை அணிஞ்சு கல்கல்லாம் வச்சு ஆடை போட்டுக்கிட்டு வருவார். இந்த மாதிரி உள்ளதுனால் தடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கே வரும்போதாவது ஒரு சர்வதேச சமூகம் சார்ந்த ஒரு சமத்துவம் இருக்கணும், ஈக்குவாலிட்டி இருக்கணுங்கிறதுக்காக சில சிஸ்டத்தை வச்சுருக்காங்க. ரீசன் இருக்குது, காரணம் இருக்குது. அப்போ என்ன சர்வதேச சமூகம்? அங்கே வேலைக்காரர் வருவார், கருப்பர் வருவார், உலகத்தில் உள்ள எல்லாரும் வருவாங்க. யார் யாருலாம் பார்க்க போகிறதில்ல, எல்லாரும் அங்கே சேர்ந்து அது ஒரு ஹாட் போட்டு சுடுதண்ணி கொதிக்கிற குழம்பு கொதிக்கிறது மாதிரி, அதுக்குள்ளே என்ன விழுந்தாலும் அது தனித்தன்மையோடு இருக்காது, அதான் மாறி போயிடும். அந்த மாதிரி உள்ள ஒரு இடத்துல வந்து அந்த ஆலயத்தை இடம் வருவார்கள். அந்த ஆலயத்தை இடம் வந்து சுற்றிக்கிட்டேயும் கூட பிரார்த்தனை செய்கிறது கடவுள்கிட்ட தான், ஆலயத்துக்கிட்டே இல்லை. அந்த ஆலயத்தில் அந்த இடம் வருவதை சுற்றலை தொடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாயிண்ட் இருக்கும் இடம். அந்த இடத்துல ஒரு கல் இருக்கிறது, அந்த கல் ஹஜருல் அஸ்வத் என்ற ஒரு கல். அந்த கல் சொர்க்கத்திலிருந்து வந்தது என்பது முஸ்லீம்களுடைய நம்பிக்கை. ஆனால் அந்த கல்லை இஸ்லாத்தினுடைய கலீஃபாக்களில் ஒருவராக இருந்த உமர் அவர்கள் அங்கே போனாங்க இந்த கிரியைகள்லாம் செய்கிறதுக்காக. போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கல் முன்னாலே நின்று மக்கள்லாம் பார்க்குற மாதிரி பேசினாங்க. அந்த கல்லை வந்து பார்த்து மக்கள்கிட்ட தான் பேசுகிறாங்க, கல் கேட்காது தெரியும் அவங்களுக்கு. நீ கல்லுங்கிறதுனால தெரிஞ்சுதான் நான் முத்தமிடுறேன், நபிகள் நாயகம் உன்னை முத்தமிட்டாலுங்கிறதுனால முத்தமிடுறேன்,
ஏன்னா அந்த கிரியைகளில் சுத்துவதை, இடம் வருவதை சுத்து துவங்கும் போது அந்த கல்லை முத்தமிட்டு விட்டு தொடங்குவது என்பது அங்கே இருக்கக்கூடிய ஒரு முறை. அதனால் முத்தமிட்டு சொல்கிறாரு, கல்லுன்னு தெரிஞ்சு தான் முத்தமிடுறேன். நபியில் நான் என் முத்தமிட்டதுனால முத்தமிடுறேன். உலகத்தில் உள்ள மற்ற கல்லை காட்டிலையும் உனக்கு எந்த சிறப்பம்சமும் கிடையாது. கல்லுன்னே சொல்கிறாங்க, கல் எந்த சிறப்பம்சமும் இல்லை. அப்போ அதெல்லாம் ஒரு அடையாள சின்னங்கள், அது நமக்கு அருள் செய்யும், அதுக்கு பாக்கியம் தரும், நமக்கு செல்வம் தரும், நமக்கு வாரி வழங்குங்கிறதெல்லாம் இல்லை. அது ஒரு சென்டர், ஒரு மையம், ஏதாவது ஒரு பாயிண்டாக வச்சு அந்த பாயிண்டில் எல்லோரும் ஒன்று கொடுங்கிறதுக்காக உள்ள மையமே ஒழிய அதை தாண்ட வேறு ஒன்றும் இல்லை. மொட்டையும் அடிக்கிறீங்கன்னு கேட்டார். இந்த இந்த ஆடை அணிஞ்சிக்கிறாங்கள, ட்ரெஸ் மாற்றிக்கிறாங்க, இந்த கிரிகளெல்லாம் முடிக்க போகிறேன்னு நேர்ச்சை செய்து விட்டார் என்று சொன்னால் அதற்கு பேர் வந்துட்டு இஹ்ராம் சொல்கிறது, புனித உடைக்கில் வந்து விடுகிறார் அப்படின்னு சொல்கிறது. இப்போ புனித உடைக்கில் வந்ததற்கு பிறகு சில காரியங்கள் எல்லாம் அவருக்கு தடுக்கப்படுகிறது. மனைவியோடு கூடுவது, திருமணம் பேசுறது, வியாபாரம் பேசுவது, அது மாதிரி வந்து முடிகளை சேவிங் பண்ணுறது, வெட்டிக்கிறது, இதெல்லாம் தடுக்கப்பட்டுருது இந்த புனித உடைக்குள்ளே. அப்போ புனித உடையை எல்லா கிரியைகளும் முடிந்து புனித உடையிலிருந்து விலகிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறத காட்டு வண்ணமாக முதல்ல முடியை மொட்டை எடுத்துக்கொள்வார்கள். முடிஞ்ச அந்த அந்த கிரியைகள் எல்லாம் முடிந்து விட்டது என்பதற்காக மொட்டை அடித்து ஆகணுங்கிறது கட்டாய சட்டம்லாம் இல்லை. தேவையானவர் முடிய அந்த நேரத்தில் வெட்டணும், முடியை வெட்டிக்கிறலாம், லேசாக தலையை சுற்றி முடி ஹேர் கட் பண்ணிக்கிட்டு வந்துக்கிறலாம். முடியை வெட்டுறது, முடியை மலித்துக்கொள்வது சிறந்ததுன்னு சொன்னாங்க நவீன நாயகம். முடியை வெட்டிக்கிட்டு வந்துக்கிறலாம், ஆப்ஷன் அல்லது நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி செஞ்சுக்கிறலாம். அதனால் இந்த வழிவகைகள்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு தொழுவை கூட சொல்லலாம். நீங்கள் என்ன அங்கே குனிஞ்சு யோகா செய்கிற மாதிரி இருக்குது, அது ஒரு வணக்க வழிபாட்டு முறை. வணக்க வழிபாட்டுக்கென்று ஒரு ஏதாவது ஒரு ஏதாவது செய்கிறது ஒன்று இருக்கு, அது அங்கே மேய்ச்சாகி போகத்தான் செய்யும். இந்த மாதிரி இதழ்களுக்கு பின்னாலெல்லாம் காரணங்கள் ரீசன் இருக்குது. இது அவர் கேட்ட கேள்விக்கான பதில், அதற்கான காரணங்கள். என் பேர் சதீஷ், கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன். என்னோடய கொஸ்டின் என்னென்னா, இப்போ இந்துஸ் அப்படின்னா பகவத்கீதா இருக்குது, கிறிஸ்டின் அப்படின்னா எல்லாத்துக்குமே மூணு பேருமே புக் இருக்குது. பட் ஆனால் இந்துஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய அடையாளங்கள் இருக்குது, நிறைய அடையாளங்கள். ராமர் பாலம் இருக்குது சரிங்களா, அதே மாதிரி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே இல்லாத ஸ்டோன், அது வந்து ஒரு சுயம்பு மாரி. சரி, இந்த மாரி அதேமாரி நாசா சேட்டலைட் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சனி கிரகம் அந்த அந்த இடத்துல போகும்போது மட்டும் ஒரு செகண்ட் ஸ்டக்காக இருக்கு. எங்க போயில சனி கிரகம் இப்படி பேசுவேன், சனீஸ்வரர் கோயில். சரி, ஓகே. சரி, இந்த மாரி இருக்கும்போது இந்த கிறிஸ்டியனுக்கு இல்லை இஸ்லாமுக்குலாம் இந்த மாரி ஏதாவது இருக்குங்களா? இந்த மாரி தானே என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு இந்துக்களுக்கு வந்துக்கிட்டு ஏராளமான ஆலயங்கள், புராதன சின்னங்கள், கோயில்கள் உள்ளதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல வட்டி ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குது, ராமேஸ்வரத்தில் இருக்குது, நிறைய இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இப்படி முஸ்லீம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்குலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டார். எல்லாருக்குமே இருக்குங்க, எல்லாருக்குமே அவங்கவங்க அவங்களுடைய புராதன சின்னங்களாக வைத்திருக்கிறாரு. இஸ்லாத்தில் உள்ளது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன அது சம்மந்தமான கேள்வியை தான் கேட்டாங்க அவங்க மக்காவில். அப்படி தான் திருக்குறானே சொல்லுகிறது, இதெல்லாம் வந்து உலகத்தில் வந்து ஏக இறைவனை வணங்குவதற்காக முதல் முதலில் கட்டப்பட்ட ஆலயம் மக்கா, பக்கா என்ற ஊரில் மக்காவில் இருக்குது அப்படின்னு திருக்குறான் சொல்லுது. அந்த ஆலயத்தில் இப்ராஹிம் நின்ற இடம் இருக்கிறது, அதில் வந்து ஏராளமான அறிவிய வரலாற்று சின்னங்கள் இருக்கிறது, இதெல்லாம் சிந்திக்கக்கூடியவங்களுக்கு சான்றாக இருக்குன்னு திருக்குறான் சொல்லுது. இப்படி ஏராளமான இடங்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த இடம் ஏக இறைவனை வணங்குவதற்கு, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அங்கே சிலை இல்லை, எந்த புராணம் இல்லை, எந்த புனிதமானம் இல்லை, அதெல்லாம் புனிதமானதாக ஏன் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எல்லாரும் கூடுற ஒரு மையமாக இருக்கிறதுனால். அங்கே யார் போனால் அங்கே அவங்களுடைய ஆடை இஹ்ராமோட புனித உடையோடு இருக்கும்போது வேட்டையாடக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய புற்புண்களை புருங்கக்கூடாது, நிறைய லட்சக்கணக்கில் மக்கள் போட வர்ற இடம், வரைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த சின்னங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்படி ஏராளமான வரலாற்று ரீதியிலான சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முஸ்லீம்களுடைய வரலாறுடைய தொடர்ச்சியில் ஏராளமான சின்னங்கள் இருக்கிறது. நீங்கள் திருக்குறானை வாசிங்க, அதில் இன்னும் இது சம்மந்தமான ஏராளமான தகவல்கள்லாம் இருக்குது. கோயிலுக்குள்ளே போனால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, ஒரு பக்தி நிலை, ஒரு முக்தி நிலை இருக்குது எல்லாருக்கும் உள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். அப்போ அந்த மாதிரி இஸ்லாத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வந்துக்கிட்டு எல்லா விஷயங்கள்லையும் ரியாலிட்டியாக தாங்க சொல்லும். அதில் வந்து கூட்டி குறைச்சி சொல்கிறதுல வந்துக்கிட்டு இஸ்லாத்தில் எந்த நிலையிலுமே உடன்பாடு இல்லை. அதில் என்ன அப்படின்ட்டு கேட்டால், அதெல்லாம் அப்படி நாம் உருவாக்கப்படுகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த யோகம்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, யோகம் பண்ணுறதுல யோகாசனம், அதில் வந்துக்கிட்டு ஒரு ஹையர் வெர்ஷன், வேறு நிலை, வேறு ஒரு சிஸ்டம் உண்டாக்கி அதில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்து உங்கள் ஆத்மா உங்கள் நெத்தியில் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் அறிவியலாளர்களுக்கு ஆத்மானா என்னென்னு கண்டுபிடிக்க முடியல. அவனே ஒரு குழப்பத்தில் இருக்கான், ரத்தம் ப்ரெஸ் பண்ணுறது, மூளை, மூச்சு வாங்குறது, இதெல்லாம் சேர்த்து உடம்புக்குள்ளே உருவாக்குற ஒரு புது வகையான சக்திக்கு பேர் ஆத்மான்ட்டான். அது என்னென்னு இன்னும் யாருக்கும் தெரியல.
திருக்குறான் அப்படின்னு தான் சொல்லுது. அந்த உங்களுக்கு வர தரப்பட்டிருக்கிற அறிவில் அதெல்லாம் புரிஞ்சுக்கிற இயலாது, அப்படின்னு தான் திருக்குறான் சொல்லுகிறது. அப்போ அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே உள்ள இந்த ஆத்மாண்டா என்ன புரியுறதுண்டா என்ன இதெல்லாம் புரியாது. மனிதன் எப்பொழுதுமே ஒரு இயல்பு நிலையிலிருந்து, மனிதன் எப்பொழுதுமே ஒரு சராசரி நிலையிலிருந்து தான் கடவுளையும் வணங்க முடியும். இதுக்கு நபிசல்லா அலிஸ்லாம் ஒரு நபிகள் நாயகம் ஒரு அழகான உதாரணம் சொன்னாங்க. என்ன அப்படின்டா, நீங்கள் தொழுவீங்க, தொழுகை வந்து ஒரு என்ன நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓர்மையில் கடவுளை வணங்கக்கூடிய ஒரு நிலை. வைப்ரேஷன்லாம் இருக்குல்லாம் சொல்லலை இஸ்லாம். நீங்கள் முயற்சி பண்ணணும் அதுக்கு ஓர்மையாக, அதில் ஓதக்கூடிய அதில் கேட்கக்கூடிய எல்லாமே கடவுளை வந்து நான் வணங்குறேன், கடவுளை தவிர போடக்கூடியவன் வேறு யாரும் இல்லை, அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் தீர்ப்பு நாளின் அதிபதி, உன்னையே வணங்குற உன்னிடத்தில் உதவி தேடுகிறேன், இப்படிலாம் அரபியில் ஓதணும். ஓதி அதெல்லாம் சொல்லி நின்று அதுக்கு பின்னாடி திருமண குரானுடைய வசனங்களை ஓதி தூய்மையானவன் இனியே மேலானவன்லாம் குனிஞ்சு நின்று இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கையில் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் ஆஃபீஸில் உள்ள ஞாபகம் வந்துடும். ஏன்னா அதுதான் ரொம்ப அமைதியாக இருக்கிற நேரம், கட்டிக்கிட்டு யாரும் சத்தம் போட மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க, இப்படி நின்றுக்கிட்டு இருக்கையில் ஆஃபீஸ் ஞாபகம் வந்துடும். அப்போ தான் ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டால் ஆஃபீஸ் விட்டுட்டு வீட்டுக்கு வரையில் வீட்டில் மனைவி வந்துக்கிட்டு கடையில் ஜாமாயிட்டு சொன்னது இருக்கு, அந்த கடைக்கு போகணுமா, அந்த அவ்வளவும் இப்போ தான் யோசிப்பான். அப்போ இதெல்லாம் வரும்னு தெரியும். பிஸியாக இருக்கிற நேரத்தில் அந்த பிஸி வேலையை மட்டும்தான் பார்ப்பான், யாரோடும் பேசாமல் தனியாக நிற்கிற நேரத்தில் தான் இப்படி எல்லா இப்படி தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். இப்படி தான் இஸ்லாம் சொல்லுது, இப்படி தான் மனுஷன் படப்போகுது. அவன் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணவன்ட்டு எதுக்கு முயற்சி பண்ண போகும்போது தான் பழையாகும். சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் அந்த முக்தி நிலையில் பக்தி நிலையில் எல்லாத்தையும் மறந்து மூளையை ஃப்ரீயாக வச்சுக்கிடுவோம் அப்படின்னா செத்தாதான் முடியாது. அது மூளையில் ஒன்றுமே இல்லாமல் ஃப்ரீயாக வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலை மனுஷனுக்கு சாதாரணமாக வராது. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், வைப்ரேஷன் நிலைக்கு, உச்சஸ்தாயின் நிலைக்கு, அந்த ஒன்றுமே இல்லாத மண்டையில் எம்டியான ஒரு நிலைக்கு, ஆத்மா ரூஹு இதயம் எல்லாத்தையும் நெத்தியில் கொண்டு வந்த நிலைக்கு இதெல்லாம் மனுஷனுக்கு செய்யலாது. மனுஷனுக்கு என்ன முடியுமோ அதை நம்ம மனுஷன்கிட்டருந்து எதிர்பார்க்கணும். இப்போ மனிதர்கள் இயல்பாக இப்படி இருக்கிறாங்கிற இயல்பான வணக்க வழிபாடுகளை தான் இஸ்லாம் போதிக்கிறத ஒழிய, அந்த பள்ளிக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதற்குண்டு அந்த இடத்துக்குண்டு உள்ள ஒரு வகையான ஒரு பக்தி இருக்குது. அது வந்து அந்த நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அது நம்முடைய சூழ்நிலைகளை எல்லா நேரத்துலையுமே மாற்றும். நீங்கள் இப்போ இந்த ஹாலுக்குள்ளே உட்காந்துருக்கையில் இந்த அட்மாஸ்பியரில் நீங்கள் உங்களுடைய இருப்பு, உங்களுடைய கவனம், நிறைய பேர் இருக்கிறோம் சபையில் இருக்கிறோம், சபையில் பேசுகிறவங்களெல்லாம் நினச்சி ஒரு கான்சியஸாக இருக்கும்ல, இதே நீங்கள் வெளியே போனவனு இருக்காது, இதே நீங்கள் மட்டும் தனியார் ரூமில் இருக்கல இருக்காது. அப்போ அந்த நம்ம இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மாற்றம்டா, அது பள்ளிக்கு போனாலும் சில நேரங்களில் மாறும் அந்த சூழ்நிலை, அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு, கோயிலுக்கு போனாலும் மாறும், தேவாலயத்துக்கு போனாலும் மாறும், இதெல்லாம் இயல்பாக மனிதர்களுக்கு அந்த சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் உருவாக்கக்கூடிய மாற்றம், சூழ்நிலை உருவாக்கக்கூடிய மாற்றம். அப்போ இதை தாண்டி இந்த நம்முடைய புரிதல் இருக்குல்ல, இதில் தான் நிறைய ஏமாற்றப்படுறோம். இந்த புரிதல் இருக்குல்ல, இந்த புரிதலில் தான் நான் நிறைய ஏமாற்றப்படுகிறோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் ஒரு வைப்ரேஷன் லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆளை காட்டி சொல்லுவாங்க, இவர் இருக்கிறார்ல இவர் வைப்ரேஷன் ஸ்டேட்டஸ்லே ஒரு உச்ச நிலை அடைந்தவர், அந்த பக்தி அந்த அதனுடைய கடவுளை ஊடுருவி பார்ப்பது அந்த நிலைக்கு போகிறதுல ஒரு உச்ச நிலை அடைந்தவர்னு ஒருத்தரை காட்டுவான், அவன் நம்மளை எல்லா வகையிலும் சுரண்டிட்டு ஓடி போயிடுவான். இது உலகத்தில் தொடர்ச்சியாக நடக்குது. இந்த நம்பிக்கை தான் ஏமாறுவதற்கான வழிகளை துறக்கிறது. அதனால் நம்ம எல்லாரும் மனுஷன், எவ்வளவு வணக்கம் செஞ்சாலும் சரி, அந்த வணக்க நிலையின் உச்சகட்டத்தில் நபிகள் நாயகம் ஒரு முறை தொழுவிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இஸ்லாத்தில் நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், பக்தியினுடைய உச்சத்தில் அவரை விட பக்தி யாருமே போகலை, அப்படி நம்பணும், அப்படி அவ்வளோ பக்திமா இப்படி தானே இருந்திருக்க முடியும், அவரால் தானே வழிகாட்டியிருக்க முடியும். திடீர்னு தொழுத உடனே வீட்டுக்கு ஓடுறாரு, ஓடி போயிட்டு மறுபடியும் திருப்பி அவசரமாக பள்ளிவாசலுக்கு திரும்பி வர்றாங்க. வந்து தோழர்கள்லாம் கேட்குறாங்க, என்னாச்சு இப்போ படம் அப்படின்னு ஓடிட்டீங்களே அப்படின்ட்டு. வீட்டில் ஒரு வெள்ளிக்கட்டி இருந்துச்சு ஒருத்தர் தந்தது, அந்த ஞாபகம் வந்துருச்சு, அந்த ஞாபகம் வந்தவொடனே போய் இருந்தனால தான் ஞாபகம் எடுத்து தருமம் செஞ்சு வந்துட்டேன்னு காரங்க கொடுத்துட்டாங்க. அது கொடுக்க வேண்டிய பொருள், ஏன் பொருள் இல்லை கொடுக்க, அப்போ அந்த ஞாபகம்லாம் வரும். இப்படிலாம் வேறு வேறு சிந்தனைகள்லாம் வரும், அந்த வைப்ரேஷன் லெவலுக்கெல்லாம் யாரும் போக இயலாது என்பதனை இஸ்லாம் வந்து நம்புவதே. அப்படி நம்பக்கூடாது. நம்ம மனிதன்கிற இயல்பு நிலையை தாண்டி எந்த பக்தியின் உச்சகட்டத்திலையுமே வந்துட்டு நம்ம போக இயலாது. அந்த மனிதனுக்கு உள்ளது நம்ம கடவுள்கிட்ட கேட்கலாம், எனக்கு இதை கொடு அதை கொடு, என்னுடைய காரியங்களை லேசாக்கு, வேலையில் இதை கொடு, பொருளாதாரத்தை கொடுலாம் கேட்கலாமே ஒழிய, இதை தாண்டி உள்ள எதுவும் நடக்காதுங்கிறத நம்ம நம்புறதுதான் கரெக்டான முறையாக இருக்கும். சார், ஜின்கள் இருக்கா இல்லையா? ஜின்கள் ஜின்கள் இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்களோ? ஆமாம். ஏன் உங்களுக்கு சந்தேகம் வர, என்ன காரணம்? அதை பற்றி சில விமர்சனங்கள் இருக்கு. பேய் அதுன்னு சொல்கிறாங்க, அது என்னது? சைத்தான் சொல்கிறாங்க. இருக்குன்னு திருக்குறான் சொல்லுங்க,
மனிதர்களையும் ஜின்களையும் கடவுளை வணங்குவதற்காகவே அன்றி வேறு படைக்கவில்லை அப்படின்னா என்ன அப்படின்னாட்டா, ஜின்கள் என்பது கடவுளால் படைக்கப்பட்ட நம்மளை மாதிரியே சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய அறிவுள்ள ஒரு உயிரினம்ங்கிறது வழங்குது. எங்கே இருக்குது, எந்த நம்மளை மாதிரி வேற ஒரு கோளில் வசிக்குதா, வேற எங்கேயோ இருக்கா, அதெல்லாம் தெரியாது. எல்லாம் இன்னும் அறிவியலில் கண்டுபிடிக்கப்படலை, எல்லாம் ப்ரூவ் பண்ணப்படலை. கடவுள் சொல்கிறாரு அதை அவ்வளோதான் நம்பிக்கிட்டு இருக்கேன்னு. அந்த ஜின்களால் வந்து நமக்கு நன்மை தீமை செய்ய முடியுமான்னாட்டா முடியாது, அதெல்லாம் ஒன்றும் இயலாது. அவங்க நம்மளை மாதிரி படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உயிரினம், அவர்கள் நமக்கு நன்மை செய்ய மாட்டாங்க தீமை செய்ய மாட்டாங்க, நாமளும் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியாது தீமை செய்ய முடியாது என்று ஜின்களை குறித்து நம்ப வேண்டும். சில தீர்க்கதரிசிகளுக்கு, கிறித்தவர்கள் சாலமோன்னு சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் வந்து சுலைமான்னு சொல்லுவாங்க, அந்த தூதருக்கு ஜின்கள் வசப்படுத்தி கொடுத்ததாக திருக்குறான் சொல்கிறது. அவருக்கு ஜின்கள் வசப்படுந்தது, பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் அவருக்காக பார்த்து கொடுத்தோம்னு சொன்னால் நம்மை விட ஆற்றல சக்தியில் உயர்ந்தது. அது வந்துக்கிட்டு மனுஷனுக்கு வந்து பிடிச்சிக்கிற இந்த பேய் பிடிக்கிற மாதிரி சீப்பான வேலை செய்கிறதுக்குள்ளதெல்லாம் இல்லை, நம்மளுக்கே செய்ய முடியாது. அந்த காலத்தில் பெரிய பெரிய கிரேன்லாம் வச்சு செய்ய முடியாத வேலையெல்லாம் செஞ்சிருக்கு என்று ஜெருசலத்தில் இருந்த ஆலயம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாலமான் அவர்கள் ஜின்களை வைத்து தான் கட்டினார்கள் என்பது இஸ்லாமிய நம்பிக்கை. அவங்க தான் அதை கட்டி கொடுத்தாங்க, அதற்காக கடவுள் அவர்களை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தார் என்று நம்மனை. இது ஆளுகளுக்கு பிடிக்கிறது, ஜின்னை வசப்படுத்தி வச்சுருக்கிறேன் அதனால் ஒன்றை கொன்று ஒன்று மிரட்டுவாங்க உணவு, இது யாருக்குமெலாம் வசப்படாது. நம்ம ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஜின்னை யாருமே பார்த்ததில்லை அதனால் சொல்கிறான். இப்போ நம்ம மாட்டை வசப்படுத்தி உனக்கு காட்டுன்னு கேளுங்க, ஒரு மாடு நீ உட்காரு சொன்னால் உட்காரணும், எந்திரிண்டா எந்திரிக்கணும் காட்டு அப்படின்னா பண்ண முடியாது. ஒரு எறும்பை வசப்படுத்தி காட்டு, ஒரு யானையை வசப்படுத்தி காட்டு, அதெல்லாம் செய்யலாது. ஏண்டா யானையை கூட்டிகிட்டு வந்து நிற்கார விட்டு கேட்பீங்க, ஜின்னு அவனும் பார்த்ததில்லை நம்மளும் பார்த்ததில்லை, பார்க்காத பொருள்களில் ஏமாத்தலாம்ங்கிறதுனால இப்படி செய்கிறாங்க. அதனால் ஜின்னி நம்பிட்டு ஒன்று இருக்குது, அது இந்த உலகத்தில் சிலருக்கு கட்டுப்படுத்தி கொடுக்கப்பட்டதான்னு சொல்லிச்சு, அது உள்ளுக்குள்ளே பாஞ்சு அதை செய்து செய்துங்கிறதுலாம் தப்பான கருத்து. அது சிலர் பிழைப்பு நடத்துவதற்காக சொல்லக்கூடிய மூட நம்பிக்கையை மக்களிடத்தில் விதைக்கிறார்கள்னு ஒன்று. பேய் இருக்கா அப்படின்னு கேட்குறா, இஸ்லாத்தில் பேயின்னு ஒரு அடிப்படையே இல்லைங்க, அது முஸ்லீம்கள் கூட கூட தப்பாக வழங்கியிருக்கிறாங்க. ஒரு மனிதன் இறந்து விட்டான், அந்த மனிதனை புதைத்து விட்டால் அவன் நல்லவனாக இருந்தால், பேயின்டா செத்துப்போன ஆளுக்குடைய ஆவி வர்றதும் பேயின்னு நம்புகிறாங்க உலகத்தில், அதான் நம்பிக்கை. அப்போ புழைத்து விட்டால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், அவன் நல்லவனாக இருந்தால் கடவுளால் பரிசுகள் எல்லாம் காட்டப்பட்டு தூங்க வைக்கப்பட்டு விடுவான், வரமாட்டான் உலகத்துக்கு. அவன் கெட்டவனாக இருந்தால் எல்லா மனிதர்களும் எழுப்பப்படுகின்ற நாள் வரைக்கும் அங்கேயே அவனுக்கு மறைமுக தண்டனை இருக்கிறது, அவனும் தப்பிச்சு வரையலாது. இப்போ கடவுளுடைய புடி தப்பிச்சு விடுற மாதிரி உள்ள புடியா, ஆவி மட்டும் வந்து அதை செஞ்சு செஞ்சுடுறாங்களே, அதுவும் நடக்காது. அது மக்கள் ஏமாற்றப்பட்டு மக்கள் இந்த உலகத்தில் வந்து பொருளாதாரத்தை சுரண்டதுக்காக, பேய் இருக்குது, ஜின்னு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொன்னால் சுரண்டலுக்கு வசதியாக இருக்கும்ல, நீ கண்ணில் பார்க்காத பொருள் தானே, உண்மையிலே உடம்பு சரியில்லாமல் இருக்கு, டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் போவாங்க. இப்போ உள்ள டெக்னாலஜியில் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் நிறையா இருக்குது. அப்போ அப்படி போன உடனே என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், கடைசியில் இறுதிப்பூலன்னு மந்திரவாதிகள் யாராவது ஆள்கள்கிட்ட போயிடுவாங்க, அவன் சமீபத்தில் யாரெல்லாம் அந்த ஊரில் செத்துருக்காங்கன்னு பட்டி எடுத்து இந்த ஆவியில் ஒரு 10 ஆவி பிடிச்சிருக்குன்றான், வச்சு வாழ்க்கை பூரா வச்சு சுரண்டு சுரண்டு சுரண்டிடுவான் பொருளாதாரத்தை. அவ்வளோதான், நம்ம நம்ம நவீன மருத்துவமனைகள் சுரண்டதை கூட பெரிய சுரண்டல். அதனால் இது மூட பழக்க வழக்கம், இதை நம்ம நம்பக்கூடாது, யாருமே நம்பக்கூடாது. இதில் இருந்தாலும் விடுபட்டுவாங்க, முஸ்லீம் பேரில் செஞ்சாலும் சரி, இந்த நோயின்னா நோய், நோய் எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது, மருந்தை சாப்பிட்டு பொறுமையாக இருந்தால் எல்லா நோயும் போகும். மனநோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க பொறுமையாக வைக்கப்படணும், ரெஸ்ட்டாக வைக்கப்படணும், அவங்க நல்லா கணிக்கப்படணும். மனநோய்களுக்கு மருத்துவம் அளிக்கிறதுக்கான மருத்துவர்கள் இருக்கிறாங்க. சில பேர் இந்த மனநோய் பிடிச்சவனை கூட பேய் பிடிச்சிருக்கான்ட்டுருவாங்க, மூளை பிறண்டாளுக்கு பேய் பிடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த கிறுக்கை கூட பேய் பிடிச்ச மாதிரி காட்டிடுவாங்க. அப்போ அதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு மருத்துவம் வழங்குவதற்கு நவீன மருத்துவத்தில் ஏராளமான வழிவகைகள் இருக்குது. அவங்களுக்கு வந்து அதற்கான கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள தேர்த்தி எடுக்கிறதுக்கான வழிவகைகள் இருக்குது, மருந்துகள் இருக்குது. இப்போ நிறைய மருந்துகள் வந்துருச்சு இப்போ. ஆனால் மருத்துவம் செஞ்சு சரியாக போகிறதெல்லாம் மூடத்தனமாக அவங்கள்ட்ட போதிச்சு நம்மளுடைய பொருளாதாரத்தையும் நேரத்தையும் வீண்விரயம் செய்வதற்கு இது வாய்ப்பாக அமைந்து விடுகிறது என்கிறதா என்னுடைய கேள்விக்கான பதிலாக சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹ்.